நிறுத்து 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 நிறுத்து
ஒவ்வொரு தேர்தலையும் போட்டி போடுறோமே, அதனால நமக்கு என்ன லாபம்னு கேக்குறேன். நஷ்டம் தானே, பாதி சீட்டுக்கு மேல அவங்களுக்குள்ள போயிருது. பாதி சீட்டு கவலைப்பட்டா ஆட்சிய பாதியிலே கவுத்துருவானே. வெங்கட்டு, நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி வேணா தனியாவே நிக்கலாம்னு சொல்றாங்களே. அண்ணன், நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன இழிச்சவாயினா, உன்னை கேட்காம சொல்லுவனா? கூட்டணி வேணா தனியாவே நின்றுவோம். கூட்டணி வேணா தனியா நிக்கலாம்னு சொல்றாங்களா? கைத்துக்குங்க. உலகத்திலேயே ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்கிற ஒரே கட்சி நம்ம கட்சி தாங்கிறது நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும். உங்க முடிவு தான் என் முடிவும். இனிமே டெல்லியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. சரிதானே? தெரிஞ்சது ஏம்பா அதை கையிலே வச்சிருக்கீங்க? டெல்லியில இருந்து போன் சென்ட்ரல் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. குடு குடு குடு. உங்களுக்கு இல்ல, ஐயா கிட்ட பேசணுமா? வணக்கம் ஆர்கேவி. ஏன் இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்க? இங்க பாருங்க, நீங்களும் யோக்கியம் இல்ல, நாங்களும் யோக்கியம் இல்ல. நீங்க அங்க ஊழல் பண்றீங்க, நாங்க இங்க ஊழல் பண்றோம். நீங்க மட்டும் யோகிய வேஷம் போட்டா எப்படி? ஓட்டு போட்ட மக்களை கூட மதிக்காம உங்களுக்கு டபுள் எம்ஏ வேலை பார்த்தோம். நீங்க என்னடா, தேர்தலில் வந்தவன நாட்டாம பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க, எவ்வளவு நாளைக்கு பண்ணுவீங்க? நாங்க இல்லாம உங்களால ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. சீட்டு என்னையா? டெபாசிட்ட வாங்க முடியாது. வையா போன. வெங்கட்டு, நாலு கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டப்பா. அப்போ நான் போயிட்டு வரட்டு மாமாமா? கிழலோட எவனாவது டெல்லியில இருந்து போன் போட்டு குழப்பிட போறான். ஆனா நீங்க ஒண்ணு மாமா, அவர் எந்த போன் அட்டன் பண்ணாரு? எல்லா கதா. அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம கல்யாண நாள், மறந்துடாதீங்க. வச்சு, உன் கல்யாண நாளை பத்தி என்று சொல்லவே இல்லையம்மா. சொல்லிருந்தா நாலு மந்திரிகளை மண்ணு சோறு திங்க வைப்பேன்ல. மண்ணு, நான் சொல்றத மட்டும் பண்ணு, கிளம்பு. என்னையா தள்ளிவிட்டுல பலமா இருக்கு? நீங்க இந்த வீட்டுல ஓசில தங்க வந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த நாட்டையே வாங்க வந்தீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எதுக்கு அடிச்ச? நான் ஓரமா நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்களே, அந்த நல்ல மனசுக்கு தான். ஏன் அழுவுற? எனக்கு ஒரு அக்கா இல்லாம போச்சு. அக்கா பாக்கலாம். அக்கா, அக்கா. மாமா, மாமா கூப்பிட்டீங்களாப்பா? நாங்க ஒண்ணு உங்களை கூப்பிடல, எங்க மாமா கூப்பிட்டோம். டேடே, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது அவர் மாமான்னு கூப்பிட கூடாதுன்னு, புரியல? அவர் தானக்கா எங்க மாமா. இவர் இருக்கும் போது அவர் மாமன்னு சொல்லக்கூடாதுப்பா. என்னங்க கோச்சிக்கிட்டீங்களா? ஆஹா, சின்ன பசங்க தானே, தெரியாம சொல்லிட்டாங்க. நாட்டில் சிஎம் யாருன்னே குழப்பம் இருக்கு, அதுக்கே நான் கோச்சிக்கல. இவங்கெல்லாம் எங்க வந்தாங்க? நான் தான் வர சொன்னேன். சரி சரி. ஏய் கமிஷனர், நியூ பீச் வரமா இடம் சொன்னேனே, அதை பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டுமா. உங்க பேர்ல ரெண்டு, ஐயா பேர்ல ரெண்டு, பெரியவர் பேர்ல ஒண்ணு, சின்ன ஒரு பேர்ல ஒண்ணுமா? என் பேர்ல ஒண்ணுமே இல்லையா? பீச் வேணா இருக்கு, அத வேணா எழுதி வச்சிட்டுமா? ஏய் வெங்கட்டு, நீ எதை வேணாலும் வாங்கு, எப்படி வேணாலும் வாங்கு. ஆனா ஒண்ணு, மவுண்ட் ரோட்ல இருக்க குருட்டுப்பள்ளி கொடுத்து வேலை பேசினியாமே வேணாம். அந்த பாவம் நம்ம விடாது. நான் சொல்றதுக்கு மட்டும் தலையாடிக்கிட்டு. ஆமாங்க ஐயா, அதை விட்டுறதுதான் நமக்கு நல்லது. காலி பண்ண மாட்டேன்னு அந்த வாத்தியார் தராறு பண்றாரு ஐயா. வணக்கம்.
விளக்கத்தை எவையா கேட்டான், இடத்தை தாயா கேட்டேன், காலி பண்ண சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு, என்ன ஐயா காலி பண்ணல? சொன்ன உடனே காலி பண்றதுக்கு இது ஒண்ணும் உங்க இடம் இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமான இடம், பட்டா வாங்கி பல வருஷங்கள் ஆச்சு. நீ பட்டா வச்சிருந்தாலும் சரி, பத்திரம் வச்சிருந்தாலும் சரி, எங்க பார்வை பட்டுச்சுன்னா அது எங்க இடம். யோ பெருசு, பாவம் கண்ணு தெரியாத பசங்க படிக்கிற இடம் ஆச்சான்னு பதிலுக்கு வேற இடம் தரணும் மாமா சொன்னாரு. இல்லனா முதல்ல உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டு நாங்க காம்பவுண்ட் செவரே கட்டியிருப்போம். டேய் மிரட்டாதரா, பக்குவமா தான் சொல்லணும். ஏன் பெருசு, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுங்களே கண்ணு தெரியாத பசங்க, இதுல மயிலாப்பூர்ல உட்காந்து படிச்சாதான் மண்டையில ஏறுமா? கண்ணு தெரியாத பசங்க மயிலாப்பூர்ல படிச்சா என்ன, மன்னார்குடியில படிச்சா என்ன? ஆனா இந்த இடத்தை மட்டும் பிளாட் கட்டி வித்தா கோடி கோடியா குட்டம் தெரியுமா? இது மகாத்மா காந்தி காலடிப்பட்ட மண், அவர் குடியேத்தி ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். நீங்க கோடி கோடியா குட்டி கொடுத்தாலும் இதுக்கு ஒரு விலை மதிப்பு போட முடியாது. தயவு செஞ்சு விட்டுடுங்க. உங்களோட ரோதனையா போச்சியா? இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தான் காந்தி நேருங்கிறீங்க. வெளியே போய் பாரு, எவன் கேக்குறான்? எவனும் கேக்குறது இல்ல. அப்படி இல்ல மாமா, காந்தி காலடி போட்ட இடம் சொல்லி பிளாட் ரேட் ஏத்தலாம் மாமா. அந்த கணக்கெல்லாம் போட்டு அவர் மதிப்பை குறைச்சிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த இடத்தை காலி பண்ண முடியாது, பள்ளிக்கூடம் இங்கதான் இருக்கு. அவன் தான் என்ன சொன்னாலும் முடியாதுங்கிறான்ல, அப்புறம் ஏண்டா சொல்ற? இங்க பார், 24 மணி நேரம் டைம் தாரேன், அதுக்குள்ள காலி பண்ணல காலி ஆயிடுவேன். கண்ணு தெரியாத இந்த அநாத குழந்தைங்க மேல கண்ணு இருக்கிற குருடங்க செஞ்ச அராஜகம் தான் இது. காந்திஜி போட்டோவை ஆபீஸ்ல மாட்டி வச்சிருக்கிற எல்லா தலைவர்கள்ட்டையும் நான் போய் சொன்னேன், யாரும் வந்து பார்க்கல. இங்க வளர்ந்த விசுவாசத்துல நீயாவது வந்து பாத்தியே, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. உள்ள நுழைஞ்சா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே சமாதி ஆக்கிடுவேன்னு அவன் மிரட்டினான். இது பள்ளிக்கூடமா இல்ல சமாதியான்னு நீயும் உன் அரசாங்கமும் தான் முடிவு பண்ணணும். எத்தனையோட்டேன் பெத்தவங்க யாரு எந்த ஊருன்னு தெரியாது, கண்ணு தெரியாத அநாத குழந்தைங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் குருடன். ஆளை வச்சு மிரட்டலாம் பாத்தீங்கன்னா
அடிச்சு எடுத்துட்டு போவேன். அசிங்கம் பண்ணாம என் கூட வந்துரு. We'll be right back.
अरेस्ट वारंट। हिंदुस्तान में मुझे अरेस्ट करने का कोई फायदा नहीं हुआ। लुक हियर, मेरे पास सिर्फ अरेस्ट वारंट नहीं, शूटिंग ऑर्डर भी है। बी केयरफुल। चंद्रशेखर, ना रोम्बा कट्टर। अंच वैसे लारों कोली कुंड वाले आने वाले। ना बाम उच्च वाले आने। पत्त वैसे ले पंजाबी पैसे बच्चे। येरवद वैसे ले इंडिया भी नड़क बच्चे। कलाकार ने कोयल कुल बढ़ले। पैत्तों का बीट कुल बढ़ले। मर्द टें। परंतु ऊरा मर्द टें। पैत्ता ताया मर्द टें। आना मरक माटे। वरना मरक कवे माटे। வாங்க மிஸ்டர் சந்திரசேகர். விக்ரம் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா சார்? விக்ரம் சாதாரண குற்றவாளி இல்ல, பஞ்சாப்ல காஷ்மீர்ல மக்கள் அமைதியா வாழ முடியாத அளவுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தினவன். தினம் தினம் துப்பாக்கி சூடு, தினம் தினம் ரத்த ஆறு. இதுக்கெல்லாம் காரணமான தீவிரவாதிகளோட அந்த விக்ரமுக்கு தொடர்பு இருக்கு, அதனால தான் அரெஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் உட்காருங்க தம்பி. நான் எதுக்கு வர சொன்னேன்னு தெரியாமலேயே உணர்ச்சி வசப்படுறீங்க. அந்த விக்ரம் அரெஸ்ட் பண்ணீங்களே, உங்க துணிச்சலை பாராட்டுறதுக்காகத்தான் நேர்ல வர சொன்னேன். தம்பி, நான் அரசியலுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. ஏதோ உங்களை மாதிரி ஒரு சிலர் தான் யோகியமானவங்களா இருக்காங்க. உங்க நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் ஒரு பரிசு கொடுக்கலான் தான் உடனே வர சொன்னேன். உங்களை சவுத் ஜோனுக்கு டெப்டி டைரக்டரா ப்ரமோட் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ண விக்ரம் மாதிரி இந்தியா முழுக்க எத்தனையோ விக்ரம் இருக்காங்க. ஒன்னு ஆட்சியில் இருக்காங்க, இல்ல ஆட்சிக்கு பின்னால இருந்துகிட்டு ஆட்டி படைக்கிறவங்களா இருக்காங்க. அதனால ஊழல் அதிகமாயிடுச்சு. நம்ம நாட்டோட பொருளாதாரமே சீர்குலைய ஆரம்பிச்சிருச்சு. அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு விலை போகாதவனா, விவேகமானவனா, வீரம் உள்ளவனா ஒருத்த கிடைக்க மாட்டானான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. உங்க நினைப்ப நான் நிஜமாக்குவேன் சார். நீங்க இப்பவே மெட்ராஸ் கிளம்புறீங்க, உடனே உங்க பொறுப்பை ஏத்துக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம், யாரோட தலையீடு இருக்காது. நீங்க தாராளமா பத்திரிகைக்கு நியூஸ் கொடுக்கலாம், டிவிக்கு பேட்டி கொடுக்கலாம். மொத்தத்துல குற்றவாளிங்க யாரும் தப்பிக்க கூடாது, நம்ம நாட்டோட பொருளாதாரம் பாதிக்க கூடாது. ஐ வில் டு மை பெஸ்ட் சார். மல்லிகா. என்ன மல்லிகே, கொஞ்சம் இப்படி திரும்ப உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் தோன்றது. யோ, டெல்லில இருந்து புதுசா ஆபீசர் வராருன்னு அவங்களே பயந்து பயந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. அதை ஏன் எனக்கு இருக்கிற? டேய், கொடுத்த வேலை செஞ்சா உடம்பு தாங்குமாடா. மாடு, நீ வேலையே செய்யண்டா, சும்மா இருந்தா போறோம். உங்களுக்கு என்ன மாமா, வர்றவர் சின்னவரா இருந்தா வாங்க அம்பியும்பே, அதே பெரியவர் இருந்தா சொல்லுங்க மாமாம்பே. நீங்க வேலையே செய்ய மாட்டேன், எல்லாத்துக்கும் நான் தானே பதில் சொல்லணும். மாமா, மல்லிகா சொல்றது கரெக்ட் தான். வர்ற ஆபீசர் சாதாரணப்பட்டவர் இல்ல, டெல்லியே ஆட்டி வச்சாராம். கொஞ்ச நாள்ல தமிழ்நாடே கலங்க போகுது. கலக்கிட்டாலும் டேய், புதுசா வர்றவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான்டா இருப்பா. ஒரு மாசம், ஒரு வாரம், ஏன் ஒரே நாள், ஒரே ஒரு சூட்கேஸ் போச்சுன்னா அப்படியே பெட்ல சுருண்டோ படுத்துருவோம். பெட் என்ன உனக்கு தெரியாதா? என்ன நகர்ல ஒரு பெரிய வீடே கட்டி இருக்கேன்னு. உங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டேனா? 5 வருஷமா மொழி தெரியாத ஆளுங்களோட வேலை செஞ்சு மெண்டல் சிக் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் கேட்டு வந்தத கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு தான். நீங்க என்னடான்னா ஆளுக்கு ஒரு ஃபைல தூக்கிட்டு வந்து கியூல நிக்கிறீங்க. ப்ளீஸ், எல்லாரும் உங்க சீட்டு போங்க, வேலை தானா நடக்கும். நானும் கொஞ்ச நாளைக்கு அப்பா அம்மா சொந்த வந்தவங்களோட சந்தோஷமா இருக்கிறேன். லுக், இனிமே ஃபைல நான் கேட்டா தான் எடுத்துட்டு வரணும், நீங்களும் கூப்பிட்டா தான் உள்ள வரணும். ஓகே, போங்க. சார், அடியேன் ரெங்காச்சாரி. இந்த ஆபீஸ்ல சீனியர் கிளர்க், எல்லாரும் செல்லமா சாரின்னு கூப்பிடுவா. அல்லினால் இங்க எல்லாமே நான் தான். இந்த ஆபீஸ்க்கு வர பெரிய மனுஷா இல்ல, எல்லாத்துக்கும் என்னதான் கேப்பா. ஆபீஸ் சமாச்சாரத்தை தவிர காபி சாப்பிடல? காபி மனசு விட்டு எது வந்தாலும் பேசுங்க சார், நோ ப்ராப்ளம். நம்ம ஆபீஸ்ல எத்தனை பொண்ணுங்க வேலை செய்யறாங்க? 5 பேர். அந்த ப்ளூ சாரி கட்டிட்டு போனாலே அந்த பாட்டு யாரு? மல்லிகா, நம்ம மல்லி சார். ரொம்ப தங்கமான பொண்ணு சார். ஆபீஸ்ல சேர்ந்து 3 வருஷம் தான் ஆறுது. பஸ்ல தான் வரும், பஸ்ல தான் போகும். இப்ப 3 கார் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அண்ணா நகர்ல ஒரு பெரிய பங்களா இருக்கு, எனக்கு நல்லா தெரியும் சார். வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் தான், அதுக்குள்ள 3 கார் ஒரு பங்களாவா?
முக்கியமான ஃபைல் அவங்க கிட்ட தான் இருக்கு. முக்கியமானவங்க அவங்க கிட்ட தான் இருக்காங்க. நல்ல டைப்பான பொண்ணு சார். பேசி பார்த்துட்டுமா? இங்க எப்படி? திருப்பதி போய்டுவோம். திருப்பதி அப்ப கார். கார்ல பத்தி நீங்க ஏன் சார் கவலை பண்றீங்க? சார் நீங்க எஸ் னு சொல்லுங்க. கம்பெனிக்கு ஒரு கார், காட்டேஜுக்கு ஒரு கார். உங்க கம்பெனிக்கு நம்ம கம்பெனி மல்லிகா. சாப்பிடலாமா? இங்கே வா. காஃபியா? டேய் யாரறங்க அப்பா, ஒரு கார் எடுத்துக்கோ, கீதா போய் நல்ல காபி ஒன்னு வாங்கி வந்துரு. இன்னொரு கார் எடுத்துக்கோ, அமீதியா போயிட்டு சமோசா வாங்கி வந்துரு. இன்னொரு கார் கொண்ணு அதை எடுத்துக்கோ. அது எதுக்கு போயிட்டு? எதுக்கு மூணு கார் ஒரே கார்ல போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம்ல? ஐயோ ஒரு கார்ல போனா நேரம் ஆகும். அதனால மூணு கார் ஒன்னா போன டபக்கு தூக்கி வந்துருவல்ல. இங்க பாரு அநியாயத்தை. சமோசாக்கு ஒரு காரு, காபிக்கு ஒரு காரு, பீடாக்கு ஒரு காரு. புதுசா வந்தவன் ஏதோ கரெக்ட் போறான்னு நினைச்சா அவனும் அதையே தான் செய்யறான். நாம தான் வெயில நின்னு காஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்ன கணேசா, மூணு கார் எடுத்து போய் முக்கால் மணி நேரமா? சீக்கிரம் ஊத்து. டிராபிக் ஜாம் சார். பண்ணி 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 போ. பெரிய டிராபிக், பைக் விட்டுக்கு போன மாதிரி. அம்மா அகில வடக்கண்ணே ஓடியே வா 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 வா. ஆபீசருக்கு ஊத்துன சொன்னியே, இப்ப ஊத்து. நல்லா ஊத்து. தங்கமான பொண்ணு ஹெக்க பத்தியும். பக்கத்துல உட்கார. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இப்ப வந்துடுறேன். அம்மா அகே, சாரி எது கேட்டாலும் குடுமா. சக்கரை ரொம்ப போட்டிருக்கான் போல் இருக்கு, நல்லா இருக்கு. பேசுறேன் அந்த ஆபீசருக்கு பைத்தேல சரியான சோம்பேறினா தூங்கு மூஞ்சி. அண்ணா ஈஸியா மடிக்கல அண்ணா, நம்ம மல்லிகாரு கலண்ணா அவகிட்டயே மயங்குட்டான்னு. நோ டவுட், டோன்ட் வரின்னா அவனை வச்சு உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுறாம சபல பேர் வழி தூங்க மூஞ்சி, இவனை என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா வளைக்கலாம், இதானே என்ன பத்தி நினைச்சீங்க? உங்க இஷ்டத்துக்கு என்ன வளைக்க முடியாதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஒன் வீக்ல உங்க அத்தனை பேரோட டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க ஒவ்வொருத்தரோட ஹிஸ்டரியும் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க யார் யாருக்கிட்ட தொடர்பு வச்சிருக்கீங்க, யார் யாருக்கு போன் பண்ணீங்க, எல்லாம் டைம் வாரியா லிஸ்ட் இருக்கு என்கிட்ட. நான் எல்லாரையும் சொல்லல. உங்களில் நேர்மையானவங்க யாரு, காட்டி கொடுக்குறவங்க யாரு, கல்பிரட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும். தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கரெக்டா இருங்க. ஒரு விஷயத்துல உங்களுக்கு நான் நன்றி சொல்லித்தான் ஆகணும். குற்றவாளிகளுக்கு உதவி செய்யறத நினைச்சு அவங்கள நீங்க எனக்கு காட்டி கொடுத்தீங்க. நீங்க பண்ண வேலையில என் வேலை ஈஸியா போச்சு. ராம்குமாருக்கும் விஷ்ணுக்கும் சம்மன் அனுப்ப போறாங்களா? சரி நீ போ சார். ஹலோ சார், நான் திருவாசகம் பேசுறேன் சார். என்போர்ஸ்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு சம்மன் அனுப்புறாங்களா சார்? நீங்க வீட்டுல இருந்தாலும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் போய. தேங்க்யூ சார். என்ன
நீ செய்ய முறுக்குறதோட சரி ஒண்ணுக்கு லாயக்கல சுத்த வேஸ்டியா நீ இப்ப எல்லா ஃபைலையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க அக்காவை காப்பாத்துறதா மாமாவை காப்பாத்துறதா இல்ல எங்களை காப்பாத்திக்கிறதா ஒண்ணுமே புரிய மாதம் மொறத மாமா கிட்ட இருந்து காசு வாங்க தெரியல இல்லையா அது கொஞ்சமா வேலை பார்க்கணும்ன்ற அறிவு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்ப உங்களுக்கு நேரம் தெரியல இல்ல அக்கவுண்ட்ஸ்ல கொஞ்சம் சரியா வச்சிருக்கலாம்ல அதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் ஒண்ணதுக்கே கூட வச்சிருக்கோம் அண்ணன் சொல்றது கரெக்ட்டுங்க ஆனா ஆறறது அளவோட அண்ணுங்க ஓவர் ஆடிட்டா என்ன அப்படி பாக்குறீங்க எனக்கு போலீஸ் ட்ரெய்னிங் காலேஜ் கன்ஃபார்ம் ஆனா அண்ணனுக்கு வேலூர் தம்பிக்கு கரவு தலையில என் மனசுல படுதுங்க இவங்க இவ்வளவு ஊழல் பண்ணிருந்தோம் இத்தனை வருஷமா நடவடிக்கை எடுக்காம இப்ப திடீர்னு நடவடிக்கை எடுக்கறீங்களே இதுக்கு அரசியல் காரணமா தப்பு பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்தா அரசியல்னு காரணம் சொல்றது அரசியல்வாதிங்க ஆனா நான் அப்படி இல்ல என் கடமை தான் செஞ்சேன் தனியார் டிவி ரைட் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு வந்தீங்களே அதுல என்ன ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா தோண்ட தோண்ட பூதமா வந்துகிட்டு இருக்கு அது பூகம்பமா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நீங்க சம்மன் அனுப்பி அவங்க வாங்கலனா வாங்க வைப்போம் வாங்கிட்டு அவங்க வரலனா வர வைப்போம் வந்து உண்மை சொல்லலனா சொல்ல வைப்போம் சொல்லிட்டாங்கனா உள்ள வைப்போம் புதுசா வந்தவ யாரு என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத உனக்கெல்லாம் எதுக்கடா வேட்டி சட்டை அவ சஸ்பெண்ட் பண்றேன்றா அந்த வேலையில இருக்க நீங்களும் திட்டுறீல இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி சாப்பாட்றாமன்னு சொன்ன பொம்பளை பொறுக்கின்னு சொன்ன அவனை வச்சு நாம என்னனமோ பண்ணலாம்னு சொன்ன ஆனா அவன் நம்மள என்னனமோ பண்ணிட்டு போயிட்டான்டா இவங்கள நம்பி எல்லா வேலையும் மறைச்சு வைக்காம இருந்தோம் வந்து அத்தனை அழுத்தி போயிட்டாங்க மாமா என்னடா அவன் விலாசம் இதான் அந்த அதிகாரி சந்திரசேகரோட ஃபேமிலி அப்பா அம்மா ரெண்டு தங்கச்சிங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தி பேர் பிரியா இன்னொருத்தி பேர் சுப்ரியா என்ன மகன் கூட ரொம்ப தொல்லையா போச்சு வெள்ளிக்கிழமையானா எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சிடுறேன் இந்த காலத்து இதெல்லாம் யாருமா பண்ணுவா ஒழுங்கா உட்காருடி அப்பா ஷாம்பு வந்ததுக்கு அப்புறம் யாராவது சீக்கா யூஸ் பண்ணுவாங்களா அம்மா கிட்ட சொல்லுங்க சொல்றேன் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பியா என்ன உன் புருஷன் நினைச்சியா இதெல்லாம் அங்க வச்சுக்க என்கிட்ட வேண்டாம் இப்ப வாய்ப்பு இல்லாமா என்னங்க மசமசான்னு உட்கார்ந்திருக்கீங்க போய் தண்ணி கொண்டாங்க அம்மா வந்தறமா இந்த கை கலன் தேய் ஐயோ அம்மா நீங்க ரெண்டு பேரும் ஆடா மாசியாம் இப்படியே உட்கார்ந்திருக்கணும் ஒரு மணி நேரம் எண்ணெய் உடம்பல ஊறணும் தெரிஞ்சதா ஓ கண்ணெல்லாம் எரியுது போ ஏண்டி பிரியா உனக்கு மருது பாண்டிக்கும் என்னடி கனெக்ஷன் ஏய் அவர் நம்ம அழனோட ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அவருக்கும் என்னடி சம்பந்தம் ஏய் நடிக்காதடி என்ன நீயா சொல்றியா இல்ல அம்மா ஏய் அம்மா எதுக்குடி கூப்பிடுற அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா ஏய் என்னடி விளையாடுறியா ஆமா தானே அது அதானே ஏய் அதா எதுமா அதப்பா அது என்ன அதா ஓ அதுவா நான் இதுன்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாப்படியே கைவசம் நான் வச்சிருக்கேன் யாரு டாக்டர் ரங்கநாதர் இருக்காரே அதாம்மா பிரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஜெகப்பிரசாத் மாச்சே அவரா அவர் இல்ல அவர் பையன் இவனோ டாக்டர் தான் அமெரிக்கால படிச்சவன் நிறைய சொத்து இருக்கு பையன் பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருப்பான் அஞ்சு கரையில அரண்மனை மாதிரி கிளினிக் வச்சிருக்கான் ஒண்ணு கால் விடாங்க என்ன முடிச்சுட்டுமா பையன் அமெரிக்கான்னு சொல்றீங்க பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் பேசப்படாது தங்கத்துல கூட குறை சொல்லலாம் ஆனா அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப ஹை கிளாஸ் கேரக்டர் நான் இன்வால்வ் ஆயிருக்கேனே என்ன யோசிக்கிறேன் முடிச்சுட்டுமா அதுக்கில்ல அவ்வளவு பெரிய குடும்பத்துல பொண்ணு கொடுக்க எங்களுக்கு சம்மதம் தான் ஆனா அவங்க சம்மதம் எப்படி இருக்குமோ தெரிஞ்சுக்கணும் அங்கதான் தப்பு பண்றேன் இந்த கே ஆர் நீலகண்ட சர்மா எதுக்கு இருக்கா கவலைப்படாதீங்க முடிச்சுடுறேன் என்ன சிரிப்பா அதே சிரிப்புதான் அன்னைக்கு உங்களுக்கு மாப்பிள்ள பார்க்கும் போது இதே சிரிப்பு இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்கும் போது அதே சிரிப்பு அந்த சிரிப்பு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ இந்த சிரிப்புக்காக தான் தரகர் கமிஷனே வாங்குறது கிடையாது ஐயோ சிரிக்காதீங்க அம்மா சித்த பொண்ணு கூப்பிடுறல பிரியா அண்ணா அம்மா கூப்பிடுறாங்க போயிட்டு வர பெரிய அடடே மாமா குழந்தை என்ன மாமி அம்மா உன் பேர் என்ன பிரியா பிரியா பியூட்டிஃபுல் நேம் இப்போதான் உங்க அம்மா கிரீன் சிக்னல் கொடுத்தா உனக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையனா பார்த்து வச்சிருக்கேன் கவலைப்படாதே முடிச்சு விடுறேன் மேட் ஃபார் ஈச் अदर இனிமே யோகம் தான் உனக்கு ஏய் பிரியா என்னடி அடற இந்த சோடா புடியில லூஸ் ஊல எத்தனை பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம இருக்கு அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அதெல்லாம் விட்டுட்டு இவன் யார் எனக்கு மாப்பிள்ள பாக்கிறதுக்கு ஓ ஒரு கல்யாணமா நல்ல விஷயம் தானே
கிண்டலா இருக்க உனக்கு இல்லடி நான் மருத பாண்டிய லவ் பண்றேன் அவர தான் கல்யாணம் பண்ணி போற அம்மா கிட்ட சொல்லலாம்ல சொல்லலாம் நீ சொன்னா ஏத்துப்பாங்க நான் சொன்னா அததான் விழும் சரி நீ மருத பாண்டிய தான கல்யாணம் பண்ணிக்கணும் அத நான் பாத்துக்கறேன் நீ தைரியமா இரு சரி 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 अरमारी என்னடி சொல்ற? அதமா போன மாசம் டென்னிஸ் ஆடும்போது நான் விழுந்துட்டல்ல. விழுந்துட்டியா? ஆமா. நீ கூட ஏன் நொண்டி நொண்டி நடக்கறேன்னு கேக்கல? நொண்டி நொண்டி நடந்தியா? மசாஜ் கூட பண்ணியேமா? ஆ ஆ. அன்னைக்கு தான் கால் அடிபட்டிருந்துச்சுனே நீ சொன்னியே அரண்மனை மாதிரி இருக்க ஹாஸ்பிடல்ல. அங்க தான் போனே. அமெரிக்கால படிச்சிருக்கறன்னு சொன்னே டாக்டர். அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாரு? கால் அடிபட்டிருக்கேன்னு சொன்னா தொடை காமிக்க சொன்னாமா. மருந்து போடுற வான்னு சொல்லி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவு தாப்ப போட்டாமா. ஐயோ மருந்து போடு தாப்பா ஏன் போடுறேன்னு கேட்டா வா ஏமாடி சும்மா படுன்னு சொன்னாமா. அப்புறம் என்ன சொன்ன தெரியுமா? மேல பட்டன கட்டி சொன்னாமா. நீ ஏன் கழுத்துனே? இல்லம்மா ஆ மரண்ட பயந்துங்க. அப்புறம் அப்புறம் என்னடி ஆச்சு? சொல்லடி சொல்லடி இப்படி தான் கத்துனேமா. வெளியே இருக்கறவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்களா? நான் ஓடி வந்துட்டேமா. அங்க இருக்கறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் கிளினிக் நடத்துறதே இதுக்கு தான் சொன்னாங்கமா. அப்படியா? வரட்டும் அந்த தரகன் ரெண்டுல ஒன்னு பாத்துடுறேன். நீ அழாதம்மா. சமசுந்தரண்ணா வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். வைர் ராஜேஸ்வரி டெலிபோன் பண்ணி அவசரமா வரச்சுனா உடனே வந்துட்டேன். ராஜேஸ்வரி நீ ரொம்ப குடுத்து வச்சவர். டாக்டர் ரங்கநாதனுக்கு சம்பந்தியா போறே ரொம்ப கிரேட் ஆச்சே. யோ ஏன்றியா? ராஜேஸ்வரி என்ன மரியாதை குறையிறது? இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்ததே ಜಾஸ்தி. એમ பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாக்க சொன்னா ஒரு அயோக்கியனல்ல பாத்துக்கிங்க. என்னமா பிரச்சனை? நம்ம பிரியா ஒரு மாப்பிளைய பாக்க சொன்னேன். ஒரு பொறுக்கையில நம்ம தலையில கட்டி பார்த்தாரு. நிறுத்துமா விவரமா சொல்லு. என்னத்த விவரமா சொல்றது? அரண்மனைன்னு சொன்னீங்க. அமெரிக்கன்னு சொன்னீங்க. கோடி கணக்குல சொத்து இருக்குன்னு சொல்லும்போதே அதுல ஒரு சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு மாசம் એમ பொண்ணு சின்ன பொண்ணு அந்த அயோக்கியன் கிட்ட ட்ரீட்மென்ட்காக போனா. அவ என்ன செஞ்சா தெரியுமா? ச்சே சொல்லவே வெக்கமா இருக்கு. எப்போ போனதா சொன்னீங்க? போன மாசம். போன மாசமா? ரங்கநாதன் புள்ள டாக்டர் படிக்கிறதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்தான். நேத்துக்கு தான் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கான். அவரை பிக்கப் பண்றதுக்காக நான் தான் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். நேத்துக்கு இந்தியாவுக்கு வந்த அவங்கட்ட போன மாசம் டாக்டர் எப்படி போயிருக்க முடியும்? ஒருவேளை உன் பொண்ணு அமெரிக்காவுக்கு போயிருப்பாளோ? கூப்பிட்டு அவளை விசாரி. மிஸ்டர் சர்மா உட்காருங்க. நீங்க சர்மா வந்து பர்மா வந்து காஃபி ஆமி ஒண்ணு ஒண்ணு வேண்டாம். உங்க சங்காத்தியே வேண்டாம். இங்க என்னங்க என்ன பொண்ணு பத்தி வச்சிருக்கீங்க? போய் சொல்றதுக்கு ஒரு அளவே வேண்டாமா? அவ சொன்ன பொய்ய நம்பி இந்த ஆளுடைய பாவத்தை கொட்டிட்டோம். டேய் இவள இப்படியே விட்டு வச்சிருந்தோம்னா அது அவளுக்கே நல்லது இல்ல. ஏய் பிரியக்கா பிரியக்கா டோன்ட் வெரி பிரியக்கா காலம் நம் தோழ ला 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 बन्ने पक्क बन्ने डॉक्टर बन्ने ओडी पिंडो ओडी पिंडो साइड पे चलने के लोकन में पने कोवलन कॉलेज में टेस्ट नहीं करने के आवेदन में का पांडे मने नवीन रोहित रिया नेक नेक रिपो अन्ना पांडे ओ माकिरा The carbon dioxide is passed through a glass containing potassium hydroxide solution. It absorbs any carbon dioxide and sulfur dioxide that may have formed due to the reaction of sulfur. येन्ना ना? येन्दी पोइसन है? हाँ? डॉक्टर पति येम पोइसन है? येन्ना माँ? नी सुमर माँ, नी वोन्न तेरिया तो करन्दा. नी इंगे वरना पारंगे, नम्मा मूत अपुण्ण दा अप्पा माँ उको पेर वाईं कुड़क पोरा. अड़िये, इनमें लावदे इवड़ा पात कट्टकड़े. வாய் தரனாலே போய் தான் பேசுறா. வாரத்துல 7 நாள் போய் பேசுறா. ஒரு நாள் அது உண்மை பேசுறடா. இது எனக்கு அப்பவே தெரியும். போய் சொன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு அப்பவே தெரியும். அம்மா உனக்கு தெரியாத ஒரு ஆளை பத்தி நீ எப்படி தப்பா சொல்லலாம்? உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததே பெரிய தப்பா போச்சு. எல்லாம் அந்த பிரியா வளதா. நான் அப்பவே சொன்னேனோ அண்ணனுக்கு தெரிஞ்ச திட்டு வேணா வேணா சொன்ன கேட்கவே இல்லனோ. என்ன சொன்னே? ஏண்டி ஹ
சொன்ன உடனே பேர் வாங்கி கொடுத்துறடி கமலியே நீ அம்மா கூட நடிச்ச அப்பா பொண்ணுதான் டேய் பிரியா எனக்கு பிடிச்சிருக்கு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா முடியுமா என்ன குடறான்னு சொன்னா கொடுக்க மாட்டேனா அது கேக்க உனக்கு உரிமை இல்லையா இல்ல தகுதி இல்லையா டேய் டேய் அவன்னா கேக்குறல்ல வாய் திறந்து பதில சொல்லேன்டா ஐ அம் சாரிடா எதுக்குடா சாரி காதலிச்சதுக்கா இல்ல அதன் கிட்ட மறச்சதுக்கா நான் ஒண்ணு மறைக்க நினைக்கல பிரியா காலேஜ் படிச்சிட்டு இருக்கு அதுக்குள்ள உங்க அம்மா இவ்வளவு அவசரப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அவர் கவர்மெண்ட் செவன்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ அதானே கேக்கணும் நான் எங்க இருந்தாலும் என்ன வேலையா இருந்தாலும் உன்னை நினைச்சிட்டு சந்திரசேகர் போல்றான் நான் அனிதா சர்மா பேசுறேன் தமிழா எப்படி இருக்கீங்க நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன டெல்லில இருந்து மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் இப்போதானே ஃபோன் பண்றீங்க அப்பா அப்பா கம் 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 உன்னை எப்படிமா நான் மறப்பேன் என் வேலைய பத்தி உனக்கு தெரியாதா ஏய் பிரியா வாட்ஸ்அப் டீட்டே பஞ்சாப் கேப்ப வரீங்க பாரணிகுட்டி ராமாயணத்துல ஹனுமார் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு போன கதை தெரியும்ல அந்த மாதிரி இங்க இருக்கிற கில்லாடிங்க தமிழ்நாட்டையே தூக்கிட்டு போடுவாங்க போல இருக்கு உடனே நீங்க இங்க வரல அமைதி அமைதி நான் இவங்கள எல்லாம் அரஸ்ட் பண்ணி கோர்ட் முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சதுக்கு அப்புறம் ஓ முன்னாடி வந்து சரண்டர் ஆகறேன் அப்ப நீ அரஸ்ட் பண்ணலாம் வேற என்ன வேணா பண்ணலாம் ஓகே ஓகே ஓகேடா கண்ணு ஓ நான் ஏதோ குடுக்கணுமா ஓகே ஐயோ அம்மா அம்மா போன் வாங்கி பா என்னடி பண்றீங்க அப்பாவும் பொண்ணுவும் சேர்ந்து ஒண்ணுலமா போன் பண்ணலாம் வந்தேன் ஆமா கிராஸ் டாக் ஆமா உன் புள்ளைக்கு உன் மருமக கிட்ட இருந்து வந்திருக்கு ஏண்டி இப்படி வா அப்பா அப்பா அடுத்தவங்களுக்கு வர போன் கால் ஒட்டு கேட்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அடுத்தவங்களுக்கு வர போன் கால் தானே கேட்க கூடாதுன்னு சொன்னீங்க நம்ம வீட்டுக்கு வர போனே கேட்கலாம்ல பாயிண்ட் அடியே ஆளு வளரும் போது அறிவும் வளரணும் எனங்க நீங்க அவங்க கூட சேர்ந்து கூத்தடிக்கீங்க நான் கேட்கலமா நான் ஒட்டு கேட்கல புள்ளைங்க ஏதோ கேட்டது ஆமா ஏமா ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பிஸ்கட் தானே அப்பா அப்பா பிரியா பிரியா இங்க வரேனா सुनो सुनो भाई सुनो सुनो मैं पंजाब वाला गीत सुनो पंजाब वाला गीत पंजाब பத்தி பஞ்சாப் மொழியில படாம ஏன் ஹிந்தில பண்ற பஞ்சாப் பத்தி உனக்கு என்னடி தெரியும் எனக்கு பஞ்சாப் தெரியும் பஞ்சாப்ல என்ன இருக்குதுன்னு தெரியும் இப்ப பஞ்சாப்ல என்ன நடக்குதுன்னு தெரியும் பஞ்சாப் வாலா கீத் சுனோ தங்க கலசம் பொற்கோவில் எங்கள் ஊரில் தேகோ தானா இந்த பகத் சிங் இல்லனா பகத் சிங் அவர் எங்கனா பிறந்தாரு பஞ்சாப்லமா அடியே நீ ஏண்டி ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி நிக்கிற அம்மா சொன்னப்பா அண்ணா என்ன உன் கார்ல டிராப் பண்ணிடுனா உன் டூ வீலர் என்னாச்சு இல்ல இப்போ பெட்ரோல் விக்கிற விலைக்கு நம்ம தமிழ்நாட்டையே தூக்கி அவங்க கையில கொடுக்கணும் போல இருக்கு அண்ணா இந்த பொற்கோயில் இல்லனா பொற்கோயில் அது எங்கனா இருக்கு இது கூட தெரியாதா முட்டாளு பஞ்சாப்லடி பஞ்சாப்ல அப்படியா சூப்பர் குட்டி குட்டி சூப்பரி காலேஜ் கிளம்பலையா அம்மா சுப்ரியா என்னண்ணா நீ பஸ்லயே போ பஸ் நம்பர் 47 டாடி ஆபீஸ் போறேன் பஞ்சாப் ஆபீஸ் ஆபா சார் சார்
ஆர்கேவின்னு சொன்னா அரசியல்ல எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அரசியலே தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க கூட கொஞ்சம் பேசணும். அப்பாயின்ட்மென்ட் இருக்கா? ஏய், யார்கிட்ட கேக்குற அப்பாயின்ட்மென்ட்? ஹேய், எடுத்து வை, எடுத்து வை. அதிகாரின்னு சொன்னா அப்பாயின்ட்மென்ட் கேக்க தானா செய்வாங்க. வர மிஸ்டர் பிஎம் சந்திரசேகர், டெபுட்டி டைரக்டர். ரொம்ப பயங்கரமான ஆள் சார். தலையில கொம்பு கொடுத்திருக்க. ஐயா நீங்க இங்க உங்க அதிகாரி அப்பாயின்ட்மென்ட் கேக்குறாரு பா. வரணும் ஐயா. ராம்குமார் விஷ்ணுவுக்கு 24 ஆம் தேதி சம்மன் அனுப்பணுமே. ஏதாவது ரிப்ளை வந்துச்சா? வரல சார். பிஜேடி டிவி டைரக்டர் நேர்ல வர சொல்லிருந்தோமே, வந்தாங்களா? வரல சார். ஏதாவது ரிப்ளை வந்ததா? நோ சார். அவங்க கிட்ட இருந்து சீஸ் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். ஐயா எழுதிட்டே ஐயா, இதுல ஒரு சைன். இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன வேலை? பியரோ சார். யார் வந்தாலும் எழுந்துச்சு கைகிட்டு தான் பேசுவீங்களா? இல்ல சார். பின் அவரை பார்த்து ஏன் கையை விட்டுனீங்க? உத்தியோகத்துக்கு மரியாதை கொடுக்கோ. போயா. என்ன நினைச்சிட்டு இருக்கனே? அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். எழுதி கொடுத்தா கிழிச்சு போறேன். அப்பாயின்மெண்ட் எழுதி கேக்குறது முறை. யார பார்க்கணும் யார பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்றது என்னோட விருப்பம். இப்ப நான் பிஸி, உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீங்க போயிட்டு வரலாம். சார் தப்பாத வச்சுக்காதீங்க. எதுக்கு சார் அவனோட பகை? கொஞ்சம் பேசி அனுப்பிச்சிருக்கலாமே சார். பேசி அனுப்பி இருக்கலாம். அவன் அதிகமா பேசாம இருந்திருந்தா. அது மட்டும் இல்ல, அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி பயப்படணும் செய்யறாங்க. அப்படி பயப்படுறதுனாலதான் எவ்வளவு பெரிய தப்புன்றதுக்கும் அவன் பயப்படுறது இல்ல. அவனுக்கும் பயப்படாம ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சாதான் இனிமே அவனை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அவன் மச்சானுங்களுக்கு வாரண்ட் கொடுக்க சொன்னேன், கொடுத்தீங்களா? நடையா நடந்து கால் தேஞ்சு போச்சு சார். சிட்டில அவங்க பேர்ல 100 பங்களா இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, கடற்கரையில காட்டேஜ் இருக்கு. ஆனா எங்க போய் கேட்டாலும் இல்லேன்னு சொல்றாங்க சார். அவங்க எப்பவும் சிஎம் வீட்டுலதான் இருப்பாங்க. வாரண்ட் அங்க கொண்டு கொடுங்க. சிஎம் வீட்லயா? யார் வீடா இருந்தா என்ன? கொண்டு கொடுங்க. வாங்கலன்னா செவத்துல விட்டுட்டு வந்துருங்க. என்ன பயமா? முன்ன இருந்துச்சு, ஆனா இப்ப போயிடுச்சு சார். கொடுக்கறேன், வாங்கலன்னா சோத்துல ஓட்டிட்டு வந்துறேன் சார். வெரி குட். 4 தேதி எக்மோர் கோர்ட்ல ஆஜராக சொல்லி சம்மன், 7 தேதி சாஸ்திரி பவன்ல ஆஜராக சொல்லி சம்மன், 9 தேதி இந்திரா நகர் ஆபீஸ்க்கு வர சொல்லி சம்மன், 10 தேதி கோர்ட்டுக்கு வரலனா அரெஸ்ட் வாரண்ட். தினமும் ஒரு எஸ்டேட் பங்களா வாங்கறதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு நம்மள இப்ப கோர்ட்டுக்கு வர சொல்லி சம்மனுக்கு மேல சம்மன் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அதை வெக்கம் கட்டு நாளை எடுத்துட்டு வரான். தம்பி, நான் என்னங்க பண்றது? சம்மன் கொடுக்க சொன்னா கொடுத்து தானங்கள ஆகணும். அது மட்டுமே சொல்றீங்களே. சம்மன் கொடுக்கும் போது யார் வீட்டுல இருக்கவனா நான் தான் ஐடியாவே கொடுத்தேன். அது ஐயாட்ட சொல்லுங்களேன். ஆட்சி கையில இருந்து அனுப்பிக்க முடியாம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க முடியா இருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் உள்ள போ. வாடா மேல போலாம். யோ, நீ வெளியே போய் கேட்ல நின்னு பாரு. வசந்தி, சிஎம்மோட வாழ்க்கை வரலாறு எழுதுறேன்னு நீ உள்ள வந்த. உன்னை வச்சு நாங்க எல்லாம் வந்தோம். எல்லாத்தையும் வளைச்சு போட்டோம், வசதியா வாழ்ந்துக்கிட்டு. நாளைக்கு ஏடா கூடமா ஏதாவது ஒன்று நடந்து எக்கு தப்பா மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க, எல்லாத்துக்கும் காரணம் நாம தானே. இந்த சிஎம்ஐ நம்மளை வெளியே துரத்திடலாம். இல்லை, அந்த கிழலோடு செத்து அவன் சொந்தக்காரன்லாம் உள்ளே வந்து நீங்க எல்லாம் யாரு, உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டா நாம எல்லாம் நடுத்தருவில் தான் நிற்கணும். அதனால ஒரு புருஷனான அதை சொல்லக்கூடாது. சிஎம்மோட வாரிசும் வயிற்றுல வளருதுன்னு நீ சொல்லணும். நாங்க அமுலாக்கு பிரிவுல இருந்து வரோம். விஷ்ணுக்கும் ராம்குமாருக்கும் சம்மன் சர்வ் பண்ணனும். நீங்க எங்க இருந்து வந்தாலும் அத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. நீங்க யாரா இருந்தாலும் அவங்கள பார்க்க முடியாது. நாங்க பார்க்காம போக மாட்டோம். என்னது பார்க்காம போக மாட்டியா? யார் வீட்ல வந்து யார தேறற? யார் விடுங்கறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல சார். சம்மனை வாங்குவாரா வாங்க மாட்டாரா? நான் சொல்றேன், வாங்க மாட்டாரு சார். நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வன், நீங்களே கவர்மெண்ட்க்கு எதிர்ப்பா நடந்துக்கிறது நல்லா இருக்கா? நல்லா இல்ல தான். என்ன பண்ண சொல்ற? நான் ஸ்டேட், நீ சென்ட்ரல், எப்பவுமே எங்களை ஏறி வேஞ்சிட முடியாது, தெரியுமில்ல? அப்பா எங்க டைரக்டர் உத்தரப்படியே நோட்டீஸ் ஒட்டிட்டு போற தவிர வேற வழியே இல்ல. என்ன பண்றது? உன் நேரம் சரியில்லை, நேரா வீட்டுக்கு போயாங்கிறேன்.
இல்ல இல்ல நான் கண்ணமாப்பேட்டைக்கு தான் போவேன்னா நான் என்ன செய்ய முடியும் ஓட்டு ஓட்டு சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறவங்க இதான் பத்திரமா உடம்புல இருக்கும் மத்தவங்க எல்லாம் தெருவுல தான் கிடக்கும் டேய் அவன் கேட்டு வரைக்கும் வந்துட்டான் இனி அவன் வீட்டுக்குள்ள நுழையில நான் மரியாதை இல்ல தூக்கிடா அவன் குடும்பத்தை விபச்சாரம் பண்ணவளை உள்ள வைக்காம வெளியே வச்சு பூஜை பண்ணு விபரீத புத்தி ஒரு அரசாங்கத்துக்கு அழிவு காலம் வரும்போதுதான் இப்படிப்பட்ட அக்கிரமம் எல்லாம் நடக்கும் தப்பு பண்ண தயங்க மாட்டானுங்க அராஜகம் பண்ண அஞ்ச மாட்டானுங்க நீ வேணும்னா பாரு நிச்சயமா கூடிய சீக்கிரத்தை அறியத்தான் போறானுங்க எப்படி உள்ள வந்த சட்டப்படி ஏன் கேட்ட தாண்டி வீட்டுக்குள்ள எப்படி வந்த இந்தியாவோட அட்வொகேட்ல பார்த்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட வந்திருக்கு ரைட் பண்றதை யாராவது தடுத்தா பாதுகாப்புக்காக சுட்டேன்னு சொல்லி ஷூட் பண்ணிடுவேன் என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா மிஸ்டர் சந்திரசேகர் அராஜகம் பண்றதுக்காக வந்திருக்கியா உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க மிஸ்டர் உங்க போலீஸ் பவர் காட்ட நினைச்சீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும் காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற நீங்க கைது ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கணும்னு நினைச்சு பாருங்க சர்ச் எவனாவது எதையாவது தொட்டீங்க தொட்ட கையை வெட்டிடுவேன் நீங்க வெட்டுவீங்க மிஸ்டர் வெங்கட்ராமன் ஏன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஐபிஎஸ் அதிகாரியை உங்க முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டு நிற்கும் போது நீங்க யார வேணா வெட்டலாம் ஆனா என்ன அப்படி நினைச்சுக்காதீங்க நான் இங்க நுழைஞ்சு வெளியே போற வரைக்கும் இங்க என்ன நடந்தாலும் அடுத்த நிமிஷம் டெல்லிக்கு தெரிஞ்சிடும் அப்படி ஒரு ஏற்பாடோடு வந்திருக்கேன் எனக்கு இங்க என்ன நடந்தாலும் சிஎம் தான் கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியது ஒரு சிஎம் விட்ட ரைட் பண்ண சொல்லி உத்தரவு போட இந்தியாவில் எந்த கோர்ட்டுக்கு உரிமை கிடையாது நான் சிஎம் விட்ட ரைட் பண்ண வரல இந்த ராம்குமார் விஷ்ணு உங்க வைஃப் வசந்தி உங்க வைஃப் தானே இவங்க வீட்டை தான் சோதனை பண்ண வந்திருக்கேன் இது ஒண்ணு அவங்க வீடு இல்ல இது சிஎம் வீடு அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த வீட்டு ரேஷன் கார்டுல இவங்க பேர் இருக்கு இந்த வீட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இவங்க பேர் இருக்கு இந்த ராம்குமார் விஷ்ணு வசந்தி இவங்க எல்லார் பாஸ்போர்ட்டும் இந்த வீட்டு அட்ரஸ்ல தான் இருக்கு அது ரொம்ப நாளா இங்கேயே தங்கிட்டதுனால அவங்களா பேர் எழுதிட்டு போயிட்டாங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இல்ல குடி இருக்கவங்க வீடு சொந்தம்னு சொல்றது இல்லையா அப்படியே சிஎம் வீடா இருந்தாலும் அங்க என்ன வேணா நடக்கலாம் எந்த கிரிமினல் வேணா தங்கிக்கலான்னு எந்த சட்டத்திலையும் இடம் இல்ல சிஎம் சார் இவங்க வீட்டை சோதனை போடலாமா வித் யுவர் பெர்மிஷன் யுவர் ஆனர் பல தடவை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாம முன்ஜாமீன் கேட்டு மனு செய்திருக்காங்க மிஸ்டர் ராம்குமார் விஷ்ணு அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தா இந்த கேச பத்தின பல உண்மைகள் வெளியே தெரியாமலே போயிடும் யுவர் ஆனர் என் கட்சிக்காரங்க ரெண்டு பேருமே சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க
அதோட உங்களுக்கு உடல்நல வேற சரியில்லை. ரெண்டு பேருக்குமே ஆபரேஷன் நடந்திருக்கு. ஒருத்தருக்கு கிட்னி ஆபரேஷன் நடந்திருக்கு, இன்னொருத்தருக்கு இருதய ஆபரேஷன் நடந்திருக்கு. ரெண்டு பேராலையும் பேச முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல. பேசுனா உயிர் போயிடுமாங்கிற நிலைமை. இருந்தாலும் கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் உங்க முன்னால ஆஜர்படுத்தி இருக்கேன். நீங்களே வேணா அவங்க நிலைமையை பாருங்களேன். இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இவங்க இருக்கிறதுனாலதான் இவங்களால அமலாக்க பிரிவு அலுவலகத்துக்கு வர முடியல. அவமானப்படுத்துற மாதிரி இது டம்மி பில்லட்டி யுவர் ஆனர். மிஸ்டர், இது என்ன கோர்ட்டால நாடக கொட்டகையா? இது நீங்க நடத்தின நாடகத்தோட கிளைமேக்ஸ். நீங்க தானே சொன்னீங்க இவரால நிக்க முடியாது, இவரால நடக்க முடியாது, இவரால பேச முடியாது, இவர் மூச்சு விட்டா செத்துடுவாரு, இவர் பேசினா செத்துடுவாரு, இவர் கால ஆபரேஷன், இவருக்கு கிட்னி ஆபரேஷன். இவரான நீங்க பாத்தீங்கல்ல ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி தலை தறிக்க ஓடுறத, இவங்க நடத்தின நாடகத்தை பொய்ன்னு நிரூபிக்கத்தான் நாங்களும் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டியதா போச்சு. மன்னிச்சிருங்க. சமூக பொறுப்புள்ள ஒரு அரசாங்க டாக்டர் தன் கடமையை மறந்து தவறான முறையில் பொய் சர்டிபிகேட் கொடுத்ததை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முன்ஜாமீன் அனைத்தையும் ரத்து செய்து உண்மையை வெளிக்கொண்டு வர உதவிய அமலாக்கப்பிரிவு அதிகாரி சந்திரசேகரை பாராட்டுவதோடு ராம்குமார், விஷ்ணு ஆகிய இருவரையும் முழு விசாரணைக்காக அவரிடமே ஒப்படைக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தேங்க்யூ மிஸ்டர் மருது பாண்டி. அவங்கள விட நீ தான்டா நல்லா நடிச்ச. எல்லாம் நீ சொல்லி கொடுத்தது தானடா. சினிமா லெட்டர் பண்றேன். வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநில சட்டமன்றங்களுக்கும் இந்திய பாராளுமன்றத்துக்கும் அடுத்த மாதம் 6-7-8 தேதிகளில் தேர்தல் நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. ஏ அண்ணன், தம்பி, மாமே, மச்சான் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி நம்ம மூணு பேர் தான் மிச்சம் இருக்கோம். இப்போ ஒரு முடிவு எடுக்கலன்னா ஆட்சியை பறி கொடுத்துட்டு அம்போன்னு நிக்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? வச்சு. ஜனங்க மத்தியில நம்ம பேர் நாரி போச்சு. நாம தேர்தல்ல தோத்தோன்னு வச்சுக்கோ. நீ எந்த ஜெயில இருப்பியோ, வச்சு எந்த ஜெயில இருப்பானோ, நான் எந்த ஜெயில இருப்பானோ நினைக்கவே பயமா இருக்கு. நீ உடனே டெல்லி கிளம்பு. ஹோமினிஸ்ட பார்த்து கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. அந்த ஆளு வெளியே வெளியே வந்தப்போ நம்ம வேணான்னு துரத்தி விட்டோம். இப்ப கூட்டணிக்காக அவங்க ஆளை போய் பிடிக்க சொல்றியா? நீ காலை பிடிப்பியோ கையை பிடிப்பியோ எனக்கு தெரியாது. என்ன விலை கொடுத்தாவது கூட்டணி வச்சாகணும்ப்பா. சரி, உடனே ஒரு தனி பிளைட்டுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிற சூட் கேஸ்களை எல்லாம் கொண்டு அவன் முன்னாடி கொட்டி கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் வரேன்.
சாப் மத்ராஸ்ல இருந்து ஆர்கேவி வந்திருக்குது. வெளியவே நிக்க சொல்லு. ரொம்ப நேரமா நிக்குது. போனா போதே வர சொல்லு. டிகே சாப். நாம மட்டும் 3 வருஷமா வெயிட் பண்ணலையா? வணக்கம் ஹோம் மினிஸ்டர் சார். அன்னைக்கு ஏதோ முட்டாள்தனமா நடந்துக்கிட்டதுனால 3 மணி நேரம் காக்க வச்சிட்டீங்க. சரி வந்த விஷயத்தை சொல்லு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. கூட்டணி பத்தி பேசணும். ஜெயா கூட்டணி முடிஞ்சு போச்சு. இனிமே ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு உங்க சிஎம் சொல்லிட்டார்ல. பின்ன எதுக்கே வந்திருக்க? அந்த கிளலோடு எந்த விஷயத்துல தெளிவா பேசியிருக்காரு? எதுல தெளிவா முடிவெடுத்திருக்காரு? ஆனா நாங்க தெளிவா முடிவெடுத்துட்டோம். கூட்டணி வேண்டாம். நீங்க எடுத்த முடிவேல என் குடும்பமே உள்ள போயிரும் போல இருக்கு. அது நான் எடுத்த முடிவில்ல. சட்டம் தன் கடமையை செய்யுது. ஐயோ எலெக்ஷன் வர நேரத்துல சட்டம் தான் கடமையை செஞ்சா நாங்க கேவலமா தத்து போயிருவோம். இவங்களை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்றீங்களா? அவங்க எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், கொஞ்சம் கதவையா சாத்து சொல்லுங்க. எதுக்கியா மத்தியில நீங்க மாநிலத்தில நாங்க? டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்வீஸ்ல இன்னைக்கு மறக்க முடியாத நாள். முதல் முறையா ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அதிகாரிகள் எதையும் செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஒரு புது இந்தியா உருவாகிறதுக்கு காரணமா இருக்க போறோம். இன்னைக்கு நம்ம சிஎம் தவிர யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாம். தேவைப்பட்ட சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட அதுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் இருக்கு, மேலிடத்து பெர்மிஷன் இருக்கு. ஹலோ சார், நான் சந்திர சார் பேசுறேன். எப்ப சார் மெட்ராஸ் வந்தீங்க? சர்ப்ரைஸ் இஸ் இட். எல்லா ரெக்கார்ட்ஸும் ரெடி சார். நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே சார். கால்ல விழுந்த கவுத்துட்டியா நீ? நீ கொஞ்சம் உள்ள என்ன சார்? சென்ட்ரல் மினிஸ்டர் திடீர்னு மெட்ராஸ் வந்திருக்காரு. எல்லாருக்கும் சீக்கிரம் நல்ல பதில் சொல்றேன். சார் எஸ்கியூஸ் சார், ஒன் ஒரு கொஸ்டின் சார் ப்ளீஸ் சார். ஓகே சார், வரவா போங்க சார். பண்ணாங்க சார். சார் அவர் தான் வந்து பதில் சொல்ல சொல்றாரு. வரவா போங்க சார். தப்பிக்கவே முடியாத அளவுக்கு துணிச்சலா செஞ்சிருக்கீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. தேங்க் யூ சார். உங்களுக்கு எவ்வளவோ மிரட்டல்கள்லாம் வந்திருக்குமே. ரொம்ப ரொம்ப சார். இனி அந்த மாதிரி மிரட்டல்லாம் வராது. உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன். ப்ரொமோஷனா? ப்ளீஸ் சார், இப்போ வேணும். இந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலை வேணா சொல்லுங்க, எந்த ஸ்டேட்டுக்கு வேணா அனுப்புங்க. உன்னை மெட்ராஸுக்கு எந்த வேலைக்கு அனுப்பிச்சானோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட இருக்கிற ஃபைல் எல்லாம் ஒப்படைச்சிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சார். என்ன சார் இது? எத்தனையோ ராத்திரி தூக்கம் இல்லாம, எவ்வளவோ மிரட்டலுக்கு பயப்படாம எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி இப்படி சொல்றீங்க? யோ, உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தது பாராட்டுறதுக்கு இல்ல. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கத்தான் ஒன்னு அனுப்பி வச்சோம். ஆனா அவங்க பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம இப்ப எங்களுக்குள்ள கூட்டணி வேற முடிவாயிடுச்சு. அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேணாம் முடிவு பண்ணிட்டீங்களா சார்? ஏன் டென்ஷன் ஆகுற? அரசியல் இதெல்லாம் சாதாரண தம்பி. இது அரசியல சாதாரணமா இருக்கலாம். ஏன்னா நீங்க பதவிக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க. ஆனா நாங்க அந்த ஜாதி இல்ல. அரசாங்கத்துக்காக உண்மையா உழைக்கிற ஜாதி. அந்த அரசாங்கம் தான் சொல்லுது நீ உழைக்க வேண்டாம். இங்க பாரு, அரசாங்கம் ஒரு எந்திர மாதிரி. அதுல நீ எல்லாம் ஒரு சின்ன நட்டு போல்ட். தேவைப்படலனா கழட்டி தூக்கி எறிஞ்சிருவோம். இந்த நட்டு போல்ட் இல்லனா உங்க அரசாங்க இயந்திரமே இயங்காது. இயங்கினாலும் சரி இயங்காட்டாலும் சரி அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க இப்படி திமிரா பேசுறது வெளியே தெரிஞ்சா மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதே மக்களை மாத்தவும் தெரியும், ஏமாத்தவும் தெரியும். அப்ப நீங்க நாட்டை நேசிக்கிறதா சொன்னது என்ன ஏமாத்துறதுக்கா? நாட்டை நேசிக்கிறதா? கணக்கெடுத்து பார்த்தா நூத்துல ஒருத்தம் கூட தரமாட்டான். அப்படி நாட்டை நேசிக்கிறவன் தான் அரசியலுக்கு வரணும்னா பேப்பர்ல தான் விளம்பரம் கொடுக்கணும். அரசியலுக்கு ஆள் தேவைன்னு. அதனால இங்க குறைக்கிறத நிப்பாட்டிட்டு நான் சொல்றத செய். நீங்க குறைக்க சொன்னா குறைக்கிறதுக்கு, நிறுத்த சொன்னா நிறுத்துறதுக்கும் நான் ஒண்ணு உங்க வீட்டு நாய் இல்ல. டேய், அதுதான்டா, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கற எஜமா. நான் நாய் தான், ஆனா நீ எனக்கு எஜமா இல்ல. நீ என் கைத்த புடிச்சிருக்கிற வேலைக்காரன். நம்ம ரெண்டு பேருக்கு எஜமா ஜனங்க. அவங்களுக்கு நீ விசுவாசமா இருந்தா நான் உனக்கு விசுவாசமா இருப்பேன். மோசம் பண்ண நினைச்ச உன்னை தான் முதல்ல கெடுப்பேன். அப்ப நீ மந்திரியா இருக்க மாட்டேன். நான் மந்திரியா இல்லையாங்கிறத என் தொகுதி மக்களும் என் கட்சி தலைவனும் முடிவு பண்ணா போதும். ஆனா நீ உத்தியோகத்துல இருக்கணுமா இல்லையாங்கறத நான் ஒருத்தன் தான் முடிவு பண்ணணும். அது நீங்க என்ன முடிவு பண்றது? நான் முடிவு பண்ணாலே போதும்.
அப்புறம் என்ன போட வெளிய போறேடா அப்படி நான் சொல்ல மாட்டேன் போங்கடா வெளியன்னு ஜனங்களை சொல்ல வைப்பேன் திமிரை எல்லாம் ஒரே நாள் அடக்கிட்டேன் பாத்தியா இது அடங்குற திமிர் இல்ல உண்மையான அரசாங்க ஊழியனோட திமிர் இந்த நாட்டை நேசிக்கிறவனோட திமிர் ஆதார வெளியிடலாம் அரசாங்கத்திலே நீங்க எல்லாம் ரகசியமா பண்ண தில்லுமுல்லு கையேடு அரசாங்க ரகசியத்தை வெளியே விட்டதுக்கான தண்டனை நான் ஏத்துக்கிறேன் கோர்ட்டுக்கு போ கேஸ் போடு அதை நான் பாத்துக்கிறேன் ஆனா மேல கை வச்சுன்னா நான் திருப்பி கை வைப்பேன் அது அசிங்கமாயிடும் கையேடு உங்க ரெண்டு கட்சியும் கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாத்தையும் மூடி மறைச்சலான்னு பாத்தீங்கன்னா முடியாது தமிழ்நாட்டில் நாளைக்கு விடியும் போது வெளியே வந்துடும் மிஸ்டர் ஆர்கேவி உங்க பணத்தால டெல்லியை விலைக்கு வாங்கலாம் ஆனா தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்க முடியாது பொறுத்திருந்து பார் மறுபடியும் ஒவ்வொரு தொகுதி வேட்பாளருக்கும் ஒவ்வொரு சூட் கேஸ் கொடுத்திருப்பா குடுக்கறது சரி ஒரு சூட் கேஸ்க்கு 100 சூட் கேஸ் திருப்பி வரணும் கட் அண்ட் ரைட்டே சொல்லிடு பணம் பா எல்லாம் பணம் ஐயோ இடுப்பு புடிச்சிட்டானே தாயே
அம்மா புண்ணியவதி எல்லாத்தையும் பத்திரமா அங்கே வச்சுக்கங்க எங்களுக்கு பணமே வேணாம் உடம்பெல்லாம் பஞ்சராயி வந்திருக்கோம் கொஞ்சம் டிஞ்சர் இருந்தா கொடுங்க என்ன பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறீங்க பிச்சைக்காரங்களா அண்டர்வேர் போட்டுக்கிறதுனால அடையாளம் தெரியலையாக்கும் அருப்புக்கோட்டை ஆறுமுகம் தொகுதி பக்கம் தலகாட்ட முடியல அடி பிச்சை எடுத்துட்டாங்க ஏயா இப்படி ஓடி வந்திருக்கீங்க ஓடி வந்ததால்தான் உயிரோட வந்திருக்கோம் தொகுதிக்குள்ள போயிருந்தா தோலை உரிச்சிருப்பாருங்க யாரப்பா நீ என்ன தெரியல நான் தான் சுகாதார மந்திரி சுந்தரமூர்த்தி சூட்கேஸ் சுந்தரமூர்த்தி அதெல்லாம் பெருசு சிஎம்ஓ தொகுதிக்கு வந்தா எல்லாம் சரியா போயிரு நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு தெரியாதா போன தடவை தொகுதிக்கு சிஎம் வந்தப்பா செருப்பாலே அடிச்சிட்டாங்க யோ என்ன செருப்பால அடிச்ச நீ பாத்தியாயா செருப்படுத்து வீசினாங்க இதுவரை போன பக்கம் எல்லாம் பூவா வீசின ஜனங்க இப்ப செருப்பு வீச ஆரம்பிச்சாங்கல்ல நீங்க ஏரி கரையை உடைச்சீங்க ஜனங்க எங்க எலும்ப உடைக்கிறாங்க நமக்கு எதிராக கேஸ் போட்ட வைக்கல டெல்லிக்கு போக விடாம நீங்க அடிச்சீங்க இப்ப தொகுதிக்குள்ள வர விடாம ஜனங்க எங்களை அடிக்கிறாங்க போலீஸ் அதிகாரிகளை அடிச்சு தலைகளை தொங்க விட்டீங்களே அது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களை தொங்க விட்டுருப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எந்த நாயும் தொகுதிக்கு போக வேண்டாம் நாங்க அனுப்புற சூட் கேஸ் போனா போதும் கட்சி ஜெயிச்சிரும் நீங்க போங்க போங்க சின்னமா கட்சி விஷயத்தை தலையிட மாட்டாங்க நீங்க போங்க போங்க மேல சொல்லிட்டாங்கல போங்க போங்க நெக்ஸ்ட் எனக்கு போலீஸ் ட்ரெய்னிங் காலேஜ் தான் போங்க அஞ்சு வருஷமா நீங்க ஆண்டு கிழிச்சது போதும் இனி ஓட்டு கேட்டு உள்ள வந்தீங்க நீங்க பயந்துட்டீங்க வாங்க வாங்க நீங்க தாராளமா ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள வரலாம் ஆனா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு இவீல மாதிரி தில்லுமுல் பண்ணினீங்க இதே கதிதாங்க மாப்பிள்ள உங்களுக்கு என்னையா எலவு வீட்டுல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க அப்படிதான் ஆயிடும் போல இருக்கு ஐயா போற போக்க பார்த்தா அஞ்சு சீட்டு கூட வராது போல இருக்கியா அப்படிலாம் தப்பா முடிவு பண்ணிடாத ரெண்டு சீட்டு தாங்க வரும் அதுவும் அவங்க சொந்த செல்வாக்குல வந்தாதாங்க உண்டு ஏங்க இதுக்கெல்லாம் காரணமான சந்திரசேகர் அடிக்கிறது விட்டுட்டு கொரடா அடிக்கிறீங்களே அப்பா பாக்கப்பா தெரியுது சொல்லுங்க என்ன நடந்தான்னு தெரியாம கோபப்படாத ஒரு பேட் நியூஸ் நான் வேலையில இருந்து ரிசைன் பண்ணிட்டேன் எனக்கு வேலை போனது உனக்கு சந்தோஷமா ஆமா இனியாவது என்ன பத்தி நினைப்பீங்கல்ல சீக்கிரமா நம்ம கல்யாணம் முடிஞ்சாகணும் கல்யாணம் முடிஞ்சதோ கல்யாணம் முடிஞ்சதோ ஃபர்ஸ்ட் நைட் அப்படினா சி 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 ஏ டைலாக் நீங்களே கேளுங்க அன்னைக்கு ராத்திரி என்ன சொல்லு எனக்கும் தெரியாது நீயே சொல்லு ஆ எனக்கு தெரியும் ஹலோ யாரு ஒண்ணே இல்லப்பா கிராஸ்டாக் இன்னைக்கு பேசுங்க அதான் கிராஸ்டாக்காமா நீ பேசுமா ஐயோ உங்களுக்கு அறிவு இருக்கா தங்கச்சி சுப்ரியா அண்ணி நான் அவரோட மூத்த தங்கச்சி பிரியா அமளி மருமகளே நான் தான் மாமனாரே என் பேர் சண்முக சுந்தரம் எப்ப வரீங்க அடுத்த வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல டான் இருப்பேன் உங்க அப்பாட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடு என்னங்க இது அவளுங்கதான் அறிவு இல்லாம கூத்தடிக்கிறாளுங்கன்னா ஓடிட்டமா உங்களுக்குதான் வயசாச்சு இல்ல நீங்களும் சேர்ந்து அவங்க கூட ஒட்டு கட்டதுனால எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்க நானு இல்லனா உன் பையன் காலம் பூரா போன்லயே காதல் பண்ணிருக்கான் சொத்த வித்துதான் எஸ்டேட் பில் கட்டிருக்கணும் ஐயோ ஏன் பங்க மட்டும் வித்துற கூடாது என்ன பாக்குற இப்பல்லாம் பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு உண்டு தெரியுமா அதெல்லாம் இவனுக்கு என்னமா தெரியும் வெறுங்கையோட வந்தவ தான என்ன சொன்னீங்க சுமார் பேச்சுக்கு பாமா நல்லா எடுத்து
வீட்டுக்கு நாங்க தான் பெரியவங்க முதல்ல எங்க கால விழுங்க அண்ணி உங்களோட வயசுல பெரியவ எங்களுக்கு வயசு இல்ல முக்கியம் இல்ல மரியாதை தான் முக்கியம் அண்ணி நாங்க நினைச்சாதான் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கும் ஏனா ரூம் கீயே எங்க கிட்ட தான் இருக்கு வணக்கம் தேர்தல் சிறப்பு செய்திகள் நடந்து முடிந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சிகள் மிகவும் மோசமான படுதோல்வியை தழுவியிருக்கின்றன மத்தியில் 300 இடங்களை பிடித்திருந்த ஆளும் கட்சி 30 இடங்களையும் மாநிலத்தில் 200 இடங்களை பிடித்திருந்த ஆளும் கட்சி 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறது திருப்பதிக்கு வந்தமா சாமியை கும்பிட்டமா டெல்லிக்கு போனமா இல்லாம இங்க என்ன லட்டு கொடுக்கவா வந்த தாத்தாட்ட துக்க விசாரிச்சு போ வந்தியா நீங்க மட்டுமா தத்திங்க நாங்களும் தான் தத்தோம் யோ தனியா நின்றதா 4 சீட்டாவது கிடைச்சிருக்கோம் உங்க கூட சேர்ந்து டெபாசிட்டா போயிடுச்சு உங்களோட சேர்ந்துதால ஓட்டு கேட்க போனா எங்களை ஜனங்க செருப்பாலே அடிச்சாங்க எல்லாம் சேர்ந்து நாட்டை கொள்ள அடிச்சிங்க அதான் ஜனங்க செருப்பால அடிச்சாங்க இதுக்கு மேல பேசல செருப்பு பிஞ்சிரும் அம்பாசூர் கேஸ் பணம் தாம் கிட்ட என்ன வச்சு பேசுறான் பாரு வெங்கட் கீழே போடு கீழே போடுங்கல உங்களுக்கு ஆட்சி மட்டும் தான் போச்சு கட்சி இருக்கு எங்களுக்கு கட்சியே போய் நடுத்தரல நிக்கிறோம் கட்சிய வச்சுக்கிட்டு என்ன பண்றது நாங்க சேர்த்து வச்ச காசு எல்லாம் போயிடுச்சே என்ன என்னமா பண்ண சொல்ற எல்லா அதிகாரி மாதிரி கை கடக்குமா இருப்பான்னு நினைச்சேன் இவன் நம்மளே கடிப்பான்னு எனக்கு தெரியாதே உங்க கூட கூட்டணி வெச்சதுக்கு எங்கள தான் செருப்பாய் ஐயோ நிறுத்துங்க செருப்படுத்த அவர் அடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்க அடிச்சிக்கிறீங்க ஏய் பாளை பார் இருக்கு ஏதோ வந்துறேன் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற எந்த பயலையும் நான் நம்ப தயாரா இல்ல என்ன கடிச்ச அந்த நாய்க்கு நான் கொடுக்கிற தண்டனைய பார்த்து எல்லா நாயும் பயப்படணும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்ற மக்கள் கட்சியின் புதிய மந்திரி சபை இன்று கவர்னர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டது பதவியேற்றதும் பத்திரிகையாளர்களிடையே பேசிய புதிய முதலமைச்சர் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பதுதான் எங்கள் ஆட்சியின் முதல் வேலையாக இருக்கும் என்று ஆவேசமாக கூறினார் அண்ணா ஜாக்கிரத கதவை லாக் பண்ணிட்டாங்க ஏய் பாருங்க என்ன இன்னும் முடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க என்ன பாக்குறே பயமா இருக்கா பயமே இல்ல ஏனா உங்க குடும்பம் எங்க குடும்பம் மாதிரி உன பேச விட்டா பொழுது விழுந்துடும் இதெல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் விடியறதுக்கு முன்னாடி பேசிறதுக்கு நிறைய இருக்கு அங்க என்னப்பா சத்தம் மூட்டை புஜிப்பா இனிமே இந்த வீட்ல தினமும் மூட்டை புஜி தொல்லைதான் லைட் ஆஃப் பண்ணி தூங்குப்பா நீங்க வீட்டுக்கு புதுசு இல்லையா அதனால எது எது எங்க இருக்கு எப்படி யூஸ் பண்ணனும் கத்து கொடுக்க வந்திருக்கோம் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் எங்க அண்ணிக்கு என்ன செய்யா வேலை செய்வா அண்ணி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா நேத்துக்கு நைட்டு எவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க சின்ன பொண்ணுங்க கேக்குற கேள்வி எது ஏய் உனக்கு மூளை இருக்கா அண்ணி கிட்ட பேசுற பேச்சாது தப்பில்ல எவ்வளவு நேரம் முழிச்சிருந்தீங்க இப்படியா கேக்குறது என்ன பஞ்சாபுக்கு போறதுன்னா பிரைம் மினிஸ்டரே பயந்து பாதுகாப்போட தான் போவார் ஆனா அங்கிள் உங்க பையன் கில்லாடி பஞ்சாப்லயே போய் லவ் பண்ணிருக்கார் அவ எங்கப்பா போய் பண்ணா போன் எல்லாம் பண்ணா அதுவும் இவங்க ஒட்டு கேட்டதுனால அதனாலதான் சீக்கிரமா எங்களுக்கு ஒரு மருமா கிடைச்சிருக்கா அண்ணா இந்தா என்னது நெயில் கட்டர் நகம் நீளமா வளர்த்த கூடாது கட் பண்ணு என்னம்மா சுகாதாரத்துக்கு கேடா என்ன கேடுன்னு அண்ணி சொல்லுவாங்க ஏய் காஃபி காஃபி இந்தா அங்கிள் கொடுங்க அப்பா காஃபி நீ குடிப்ப நான் வாங்கிக்கிறேன் குடுமா அட என்ன இது காஃபில பஞ்சாப் வாசனை அடிக்குது டேய் குடிடா காஃபி கல்யாணத்துக்கு வரதுக்குள்ள பஞ்சாப் வாசனை பரோடா வாசனை ஏம்பா
உன் கல்யாணத்துக்காக வந்திருக்கா இல்ல லீவ் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிடுதியா? நல்ல மருமக கிடைச்சாச்சு, நல்ல மருமக கிடைச்ச மாதிரிதான். மாதிரி என்னங்க மாதிரி? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேளுங்களேன். ஏண்டே நீதான் இவ்வளவு சத்தமா பேசுறியா? அவர்கிட்ட காதை கேட்காதே. ஏன் மாப்பிள, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஆனா இந்த சந்தோஷமான நேரத்துல எனக்கு ஒரே ஒரு கவலைதான், என் புள்ளிக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. என்னது வேலை போச்சா? அறிவு கட்டவளே, உன் வேலையை வேண்டாம் போடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்த காயமாக. கிரேட் அங்கிள், ரியலி கிரேட். ஆண்டி தெரியாம பேசுறீங்க. அவன் அவன் 30 வருஷமா சாதிக்க முடியாத உங்க பையன் 3 வருஷத்துல சாதிச்சிட்டான். ஒரு ஆட்சியை மாத்த வச்சுட்டான். அது இல்லாம உங்க பையன் பண்ண வேலையினால அதிகாரிகளுக்கு தைரியம் வந்திருக்கு. இனிமே ஆட்சிக்கு வரவங்க தைரியமா தப்பு செய்ய முடியாது, தப்பு செய்யறவங்க வெளியே இருக்கவே முடியாது. சொத்தை எல்லாம் முடக்கிட்டான், அவனை சும்மா விட கூடாதுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். நீங்க என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்குமே? இன்னைக்கு பேப்பர்ல கூட என் பேர் வந்திருக்கான். ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்க ஆட்சியில இருந்தாலும் ஹெட்லைன் தான், இல்லாட்டியும் ஹெட்லைன் தான். அவ்வளவு பண்ணிருக்கோம். ஐ அம் ஆர் கே வெங்கட்ராமன், ஆர் கேவின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க என்ன சொன்னானுங்க, உன் மகன் பண்ண வேலையில இப்ப வெறும் வெங்கட்ராமன் ஆயிட்டேன். உங்க பேரு சண்முக சுந்தரம். ஐயா சண்முக சுந்தரம்னு சொன்னவனுங்க எல்லாம் டாய் சண்முக சுந்தரம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அம்மா வணக்கம்மா, மஞ்சள் கலர்ல மங்களகரமா இருக்கீங்க. நல்லா இரு, நல்லா இரு. இது யார், தங்கச்சியா? சந்திரசேகர் தங்கச்சியான்னு கேட்டேன். காசிமா பார்த்தா காலேஜில் படிக்கிற மாதிரி தெரியுது. கட்டடிக்காம படிமா, படி படி. ஓ பஞ்சாப் மருமகளா? வாமா வா வா. பஞ்சாப் கோதுமை மாதிரியே தலைதான் இருக்க. முகத்தை பார்த்தாலே இந்த குடும்பத்தில் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும்னு ஆசையில் வந்திருக்க மாதிரி தெரியுது. உன் ஆசை பழகிட்டேன். நல்லா இரு, நல்லா இரு. வாங்க சந்திரசேகர். தப்புதான், உங்க வீட்டு சேர்ல வந்து உட்கார்ந்து உங்களே வான்னு சொல்றது தப்புதான். அப்படி நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு என்ன பண்ணேன்? ஊழல் பண்ணேன், அராஜகம் பண்ணேன், எவன் சத்தியோ எழுதி வாங்கினேன். அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு? நான் ஒரு அரசாங்க புலி, கடமையை செஞ்சேன். ஆனா செய்ய சொன்னவனே செய்ய வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் 10/11 விட்டுட்டு போக வேண்டியதானே. இப்போ உன் நிலைமை என்னாச்சு? கிரீடமா வச்சாங்க, கிழிச்சிட்டானு. எல்லாம் நீ நாட்டுக்கு நல்லது பண்ணாதான் நினைச்ச, ஆனா நடந்ததா? நடக்கலையே. நாங்க தான் கோர்ட்டுக்கு நடக்கிறோம். நாங்க ஊரடிச்சு ஒலையில போட்டு சம்பாரிச்சதெல்லாம் வியாபாரமா கணக்கு எழுதி விலாவாரியா போட்டோ எடுத்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்ச. அதை கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணி ஜனங்க சொத்தாக்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ நினைச்சது நடந்ததா? அவனுக்கு சொத்தாக்கிக்கிறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்கானுங்க. தெரியுமா அவனுக்கு கால் வலிக்குது, செத்த உட்காந்துக்கிறேன். என் பொண்டாட்டி பாத்ரூம் போறப்ப கூட பட்டு புடவை கட்டிக்கிட்டு தான் போவான். தூங்குறப்ப கூட நகை நட்டெல்லாம் கழட்டி வைக்காம தான் தூங்குவான். காம்பவுண்ட் சவரில் இருந்து கக்கோசு வரைக்கும் ஏசி பண்ணி ஒரு ஈ கோசு உள்ள நுழையாதபடிக்கு தான் நான் அவளை வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஜெயில.
சீல பேன் கடிக்குதான், சாப்பாட்டுல ஈ முக்கிதான், முகத்துல கொசு பராண்டுதான். இதெல்லாம் பரவாயில்ல, போலீஸ் கேட்கறதுக்கு உங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்குதுல்ல. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆ, உங்க மருமக மகாலட்சி மாதிரி புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்க, உங்க மக கண்ணு கழக லட்சணமா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறேன், நீங்க ஹோல் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கீங்க. சரி பரவாயில்ல, விடுங்க, நான் தப்பு பண்ணேன், தண்டனை அனுபவிக்கிறேன், உப்பு தின்னு தண்ணி குடிச்சுதானே ஆகணும். ஏமா வந்தவன வான்னு தான் கூப்பிடல, ஒரு கப்பு காப்பியாவது கொடுக்கூடாதா? இந்த அயோக்கியனுக்கு அதுக்கு காப்பிங்கிறீங்களா? நான் அயோக்கியன் தான், இது வரைக்கும் எத்தனையோ கொலை பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ பேர் தாலி அறுத்துருக்கிறேன், எத்தனையோ பொண்ணுகளை கெடுத்துருக்கிறேன், கணக்கே இல்லை. ஆனா நம்ம வீட்டுல தப்பு தப்பு, உங்க வீட்டுல இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கனா? இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கனா? நான் ஒண்ணுமே பண்ணலையாப்பா, நான் ஒண்ணுமே பண்ணலையே. அவுட், போறவளையா, கெட் அவுட். மனசு கொஞ்சம் பாரமா இருந்தது, அதான் இறக்கி வச்சுட்டு போலான்னு வந்தேன். போயிட்டு வர. அப்பா நான் மருது பாண்டிக்கு போன் பண்ணிட்டேன்ப்பா. சந்தோஷமா முதல்ல வெளியே போ. அனிதா, நீ மாடுற கொலைக்கிற நாய் கடிக்காது, இந்த நாய் அந்த மாதிரி தான். இந்த ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்கும் அவன் பதில் சொல்லணும். Thank you.
சொல்றே இதெல்லாம் யார் எதுக்காக நடத்தாங்க தெரியலப்பா ஒரு வாரமா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ராஸ்கல்ஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா இல்ல பயப்படுறதுக்கு மே ஐ கம் இன் எஸ் அடடடட வாங்க வாங்க உட்காருங்க சார் எங்க திடீர்னு ஆபீஸ்க்கு ஒரு வாரமா யாரோ ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கான் யார் அவன் தெரியல எதுக்கு அவங்கள எடுக்கணும் அதுவும் தெரியல வீடியோ எடுத்தவங்க தப்பிச்சு விட்டாங்க கேமரா கேஸ்ட் மட்டும் தான் கிடைச்சது அதுக்கு நான் என்ன செய்யணும் எடுத்தவங்க யாரு எதுக்காக எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும் சார் இதுக்கு நீங்க வந்திருக்கவே வேணாம் ஒரு ஃபோன் பண்ணினா நானே வந்திருப்பல்ல பரவாயில்ல சார் எனக்காக கொஞ்சம் சீரியஸா ட்ரை பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் நீங்க சொல்ல வேணாம் சார் இது என்னோட கடமை நீங்க கேசட்ட கொடுத்துட்டு இதுல ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க மத்தத நான் பாத்துக்கறேன் அப்ப நான் வரேன் சார் கூல் ட்ரிங்க்ஸ் நோ தேங்க்ஸ் ப்ளடி கம்ப்ளைண்டா கேசட்ட கண்டுபிடிக்கிறது என் கடமை காசட்டை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னீங்க இப்படி தூக்கி போட்டு ஆட்சி மாறினதும் ஆளே மாறிட்டியும்னு நினைச்சேன் ஒருவேளை அரசாங்கத்துக்கு பயந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு கூட நினைச்சேன் நீ இன்னும் மாறவே இல்லை போன ஆட்சியில மக்களை ஏமாத்தினேன் இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களை ஏமாத்திட்டு இருக்கேன் உன்ன மாதிரி அதிகாரிங்க ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு கூட பயப்பட மாட்டீங்க ஆட்டி ஓதே என்ன தான் பயப்படுவீங்க என்ன அதிகமா பேசுற நீ அடிச்சிருவே நீ மிரட்டுறதுக்கு இது ஒன்னும் ஆபீஸ் இல்ல இப்ப நீ அதிகாரி இல்ல அடிக்கிறதுக்கு அதிகாரி இருக்கணும்ங்கிறது இல்ல ஆம்பளையா இருந்தா போதும் மனசுல தைரியம் இருந்தா போதும் நான் ஆம்பளையா இல்ல பாக்குறேன் நீ தவறு இத மாதிரி அத்துமீறி பேசினா கமிஷன் மேலே கை வச்சேன்னு சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன் கை வைப்பேன் இந்த கமிஷன் மேலே கை வைப்பேன் ஆனா இப்ப இல்ல இன்னொரு வாரத்துக்குள்ள வீடியோ எடுத்தவங்க யாரும் கண்டுபிடிக்கல வீட்டுல வந்து அடிப்பேன் வீதியில விரட்டி விரட்டி அடிப்பேன் இந்த கமிஷன் ஆபீஸ்ல வந்து அடிப்பேன் ஆர்கேவி நான் கமிஷனர் திருவாசகம் பேசுறேங்க என்னய்யா ஒண்ணுல சார் அந்த சந்திரசேகர வீடியோ எடுக்க சொல்லி நீங்க யாராவது ஆள் அம்ச்சிங்களா வீடியோவா நான் எடுக்க சொல்லு எனக்கு தெரியாம நீங்க யாராவது ஆள் அம்ச்சி எடுக்க சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் நினைக்காத என் நண்பன் யாருன்னு கண்டுபிடி நண்பனா முட்டா எதிர்காலத்துல என் நண்பனா இந்த வீடியோவை எடுத்தவன் யாரு எடுக்க சொன்னவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் ஓகே சார் நான் கண்டுபிடிக்கிறேன் ஏ சார் சோகமா படுத்திருக்கீங்க கண்ணெல்லாம் கூட கலங்கிருக்கு ஆச்சு போயிடுச்சுன்னா இல்ல அம்மா உள்ளார போயிட்டாங்கண்ணா கவலைப்படாதீங்க சார் விசுவாசமான நாங்களா இருக்கும் போது நீங்க ஏன் சார் கவலை பண்ணணும் யானை படுத்தா குதிரை மட்டும் யானை படுத்து நான் பார்த்ததே இல்லை அந்த வீடியோ எடுத்த யாருன்னு கண்டுபிடிச்சியா கண்டுபிடிச்சிட்டேன் சார் இவன் சந்திரசேருடைய பழைய எதிரி பேரு விக்ரம் தத்தா டெல்லியில இருக்கும் போது இவனை அவன் அரெஸ்ட் பண்ணிருக்கான் இப்ப அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான் ஆனா வாணுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் வந்து சந்திரசேருடைய நடவடிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க விக்ரம் தத்தா கூட இன்னைக்கு காலையில மெட்ராஸ் வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அனேமா அவனை சீக்கிரமா போட்டு தள்ளிடுவாங்க நினைக்கிறேன் சார் தத்தாவை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு விக்ரம் ஜி மிஸ்டர் ஆர்கேவி சச்சரேகாலம் ஹலோ மா விக்ரம் தத்தா யூ நோ தமிழ் இந்தியால இருக்கிற எல்லா மொழியும் தெரியும் எல்லா வழியும் தெரியும் என்ன பத்தி கூட தெரிஞ்சிருக்குமே கமிஷனர் சொன்னார் ஜனங்க கிட்ட ஓட்டு வாங்காம தமிழ்நாட்டை அஞ்சு வருஷம் கையில வச்சிருந்தேன்னு இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல முண்டாட்டியே என் கையில இல்ல அந்த சந்திரசேகர் பண்ண வேலையால உள்ள இருக்க அவன் செத்தா உனக்கு நல்லதா நல்லது பண்றவன் எவன் செத்தாலும் எனக்கு நல்லதுதான் நல்ல கொள்கை எத்தனை கோடி வேணாலும் உங்களுக்கு பணமா தாரு நீங்க அவனை பணமா தரணும் பேச அரே பேச கிதுரா பேச சாய் போல் தத்தா ஒரு போன் பண்ணா உலகத்துல எல்லா மூலையில இருந்தும் பணம் வருது இந்தியன் ரிசர்வ் பேங்க் என்ன தேடி வருது ஆனா நான் அவனை கொலை பண்றது பணத்துக்காக இல்ல என்ன உள்ள வச்சா இதுவரைக்கும் தத்தா மேல எவனும் கை வச்சதில்லை வச்சா என்ன உள்ள வச்சான் பத்மாய் அவன உயிரோட உள்ளமா அரே போல யார் அவன உயிரோட உள்ளமா நீங்க அவன விட மாட்டீங்க எப்படி தெரியும் இப்பதானே அவர் சொன்னாரே விட மாட்டேன் அவன இந்த கையாலே கொலை பண்ணணும் அதுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றேன் ஹெல்ப் நாய் இந்தியன் மிலிட்டரி போய் கர்னாக்கி சத்தா வேணா ஒன்னு பண்ணு
மெட்ராஸ் விட்டு எங்க ஆளுங்க போறதுக்கு அரேஞ்ச் பண்ணு. அது போதும். அது இவர இருக்காரு பாத்துக்குவாரு. ஜீ அத பத்தி கவலைப்படாதீங்க. அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் என் கண்ட்ரோல்ல தான் வருது. அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு வேண்டியவர் தான். நான் சொல்லி வச்சிரறேன். ஆ கமிஷனர் நாளைக்கு அச்சா டைம் கே பத்திர 12 இருக்கணும் எதிர்பார்த்திருப்பேன் என்ன அமலாக்க பெரிய
வீடு தேடி வந்து ரவுடி மாதிரி மிரட்டற அரசாங்கத்துல தப்பு பண்ண அதிகாரியா வருவேன் வீட்டுக்கு ஆள அனுப்பிச்சா ரவுடியா வருவேன் ஆனா உன்ன மாதிரி அடியாளுங்களை அனுப்ப மாட்டேன் நானே வருவேன் நீ உயிரோட வந்த சந்தோஷத்துல சிரிக்கிறேன் ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டு ஆள் அனுப்பிச்சனே அவ உன கொன்றுப்பானோ நீ செத்திருப்பியோன்னு நினைச்சு கவலைப்பட்டேன் இப்ப உன உயிரோட பார்த்த உன்னை சந்தோஷப்படுறேன் ஏன்னா உடனே செத்தா சாவோட கொடுமை உனக்கு தெரியாது நீ அணு அணுவா சாவணும் அதுவும் ஆஸ்கே வெங்கட்ராம கையால சாவணும் அன்னைக்கே என்ன சாகலன்னு வேதனைப்பட்டே சாகணும் குத்தும்போது இவன் கத்தல பாத்தியா கத்தனா இதோட பெரிய தண்டனை கிடைக்கேன்னு உனக்கு தெரியும் ஆனா உனக்கு தெரியாது அதனாலதான் என் வீட்டுக்குள்ளேயே வந்து கத்த அடிமைகளுக்கு மத்தியிலே ராஜாவா இருக்குதுன்னு சந்தோஷப்படாத இப்ப நீ குத்தும்போது இவன் கத்தாம இருந்த மாதிரிதான் ஜனங்களும் கத்தாம இருந்தாங்க அவங்க கத்தும் போது ஆட்சி போச்சு இவங்களை மாதிரி விசுவாசமானவங்க கத்தனா உன் கட்சி போயிடும் ஆனா நான் கத்தினா உன் சாம்ராஜ்யமே சரிந்து போயிடும் சண்டைக்காரன் உயிரோட இருந்தாலும் பரவாயில்லை சாட்சிக்காரன் உயிரோட இருக்க கூடாது நான் அந்த விக்ரம பார்க்கணும் போனாமா எனக்கு அதிகம் பேசி பழக்கம் இல்லை இனிமே அந்த சந்திரசேகர் விஷயத்துல தலையிடாத தலையிட்ட உன் தலை இருக்காது சந்திரசேகர் யார் தெரியுமா He's my sister's husband. என் தங்கச்சி நெத்தில இருக்க சிந்தூர் அழிஞ்சது விக்ரம் எங்கேயோ இருப்பான் என்ன பண்ணுவான்னு நினைக்காத உலகத்துல எந்த மூணில இருந்தாலும் சரி வந்து உன் அழைச்சிருப்பேன் எப்ப உன் தங்கச்சி சொல்லிட்டு அப்பவே அவன் என் தங்கச்சி மாதிரிப்பா இனி மலையில நினைஞ்சாலும் அவன் குங்குமலியா இருப்பான் இங்க பாரு தங்கச்சி அழிக்க அண்ணனவே அனுப்பிச்சனே இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடையாதா மன்னிப்பே கிடையாதா தேடி வந்ததுனால உங்ககிட்ட பயந்த மாதிரி நடிச்சதுனால என்ன கோழ நினைச்சியா நான் நினைச்சா அவன் மச்சான மயானத்துக்கு அனுப்ப முடியும் ஏன் பண்ணல அவனுக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்புன்னு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் அதனால தான்டா கை வைக்காம இருந்தேன் இப்ப எனக்கு கவலை இல்லை டெல்லியில அவன் ஒன்னு அரெஸ்ட் பண்ணதுனால அந்த கோபத்துல தமிழ்நாட்டுல அவன் குடும்பத்தை நீ க்ளோஸ் பண்ணிட்டேன் நடக்க போறத சொல்றேன் புரியல இன்னைக்கு ராத்திரி உன் தங்கச்சி அவ புருஷன் மொத்த குடும்பமும் சிவலோக பதவி அடைய போறாங்க உனக்கு புரியாது உங்களுக்குடா ஏண்டி டைனிங் டேபிள் உட்கார்ந்து தலை வாரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அவ மட்டும் நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காளே அதுவும் கண்ணுக்கு தெரியலையா இன்னைக்கு எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு உனக்கு என்ன ஆமா நீ ஈவினிங் சிவி சிங்கார்ச்சி லேட் பண்ணிடாத நீ ரொம்ப அழகா தான் இருக்க ஆனா அப்பா மட்டும் அப்படியே கூட்டிட்டு வரணும் ஏண்டி அப்படி அப்பதான் நீ அழகா இருப்ப அனி அவங்க எல்லாம் ஈவினிங் வரட்டும் நீங்க மட்டும் மார்னிங் என் கூட வந்துருங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் ஓகே தேங்க் யூ என்னம்மா ஓகே அந்த வெயில்ல போய் எங்க நிக்கிறது சாயங்காலம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே போறோம் ஓஹோ என்ன திடீர்னு மருமக மேல அவ்வளவு அன்பு அதானே ஹாய் ஸ்வீட் என்ன விசேஷம் அம்மா இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் பிறந்தவங்களுக்கு இல்லடி பிறக்க போறவங்களுக்கு மாமி மம்மி மாமி 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 என்னம்மா என்ன விசேஷம் என்னம்மா அப்பா இந்த பாரத விலாஸ்ல பஞ்சாப் சிங்கம் பகத் சிங் பறக்க போறா அப்படியா வந்தே மாதரம் ஒண்ணுமே தெரியாதா குழந்தை மாதிரி இருந்துகிட்ட குழந்தை மட்டும் பத்துக்கு தெரியுதா ரியலி அண்ணா இவ்வளவு நேரம் நீங்க பேசுங்க கைகுர்றா கைகுர்றா வெல்டன் வெல்டன் ஹலோ ஏய் சிந்துபால் என்னடா பண்ற நான் சின்னத்த பேசுறேன் எப்ப வெளியில வருவே டேய் நான் தான்டா உனக்கு
முதல்ல பொண்ணு பேத்தி கொடுக்க போறா என்கிட்ட பேசுறா டேய் அவ பெத்து தான் கொடுக்கணும் நீ வெளிய வா நானே அவரை கட்டிக்கிறேன் நான் தான் அவன் அப்பன் உனக்கு இங்க என்ன வேலை அப்பனுக்கும் புள்ளைக்கும் ஆயிரம் இருக்கும் அத்த காரியங்களை வச்சுட்டு பேச முடியாது முதல்ல இடத்த கிளியர் பண்ணு கரெக்டா ஹலோ ஐயாங்களா இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் குடும்பத்தோட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க ரொம்ப நல்லது அவளை தூக்கிட்டு வந்து சரி செக்யூரிட்டியா மாப்பிள்ளே வந்துட்டாருமா ஹலோ அங்கிள் என்ன மாப்பிள்ளே பார்ட்டிக்கு போனோம் பிரியாவ மறந்துட்டி Hey!
நம்மகிட்ட இருந்து தப்பிச்சாலும் அவன் தங்கச்சி செத்துட்டா ஆனா இந்த சந்திரசேர் எஸ்கேப் ஆயிட்டானுங்களே பாப்பா விக்கிர தத்தா அடிச்சிட்டங்களா இவனை வச்சு சந்திரசேகர கொள்ளலாம்னு இருந்தேன் அந்த பாவி சந்திரசேகர் இவனை கொண்டுட்டானே ஐயா இன்னும் சாகலையா போடா வேணாம் சந்திரசேகர் குடும்பத்தை சந்திரசேகர் இது கூட புரியாமல இருக்கு இவனை கொன்னுட்டான்னு சந்திரசேகர் அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க செஞ்சிடுறேன் கடைசி காலத்துல அப்பாவையும் அம்மாவையும் நான் தான் காப்பாத்துவேன் நான் தான் காப்பாத்துவேன்னு நீங்க ரெண்டு பேரும் போட்டி மட்டும் சொல்லுவீங்களே இப்ப உங்களை காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேன் கலெக்டர் இந்த நாட்டையே கலக்க போறேன்னு சொன்னியே பாத்தீங்கல்ல நமக்கு தேவையான எல்லா அதிகாரங்களையும் அசம்பிள் பண்ணிட்டேன் என்ன எல்லாத்தையும் விலைக்கு வாங்கணும் கொஞ்சம் பணம் பணத்தை பத்தி கவலைப்படாத வெங்கட்ட வேலை நடக்கட்டும் வேலை நடக்க நடக்க பணம் தானா வருது உக்காருங்க உக்காருங்க ஏய்யா எந்த தகுதி இல்லாத உங்களை எல்லாம் எங்க ஆட்சியில அதிகாரிகள் ஆக்கணும் ஆத்துல போறத நீ ஐயா கூடிய அம்மா கூடிய உங்க இஷ்டத்துக்கு சம்பாதிக்க விட்டோம் ஊழல் பண்ண விட்டோம் கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லையே எங்களை ஏயா திட்டுறீங்க நம்ம ஆட்சி வேற மாறி போச்சு வந்தவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க சொன்னா தான் செய்வியா என்னத்துக்கு ஐஏஎஸ் படிச்ச லஞ்சம் வாங்காம இருக்காங்களா வாங்கினாங்கன்னு சொல்லு ஊழல் பண்ணாம இருக்காங்களா ஏன் பண்ணலன்னு கேளு ஜாதி பிரச்சனையா மீனவ பிரச்சனையா மாணவ பிரச்சனையா என்னைய பத்தி கொளுத்துங்கய்யா என்னங்க நீங்க ரெண்டு பேரும் நினைச்ச மட்டும் நடந்திருக்கலாம் நடக்கும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெண்டே பேர் நினைச்சா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வரும் சந்திரசேகர் விக்ரம் தாத்தா கொலை பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன் குடும்பத்தையே என் படத்தை மாட்டி வைங்க ஒரு பையன் ரீடுக்கு வர Thank you.
வசதியான ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக உரிமை குரல் எழுப்பி அரசியல் சட்டத்தையே மாத்தி எழுதினாரே அண்ணல் அம்பேத்கர், அவர் தாண்டா அரசியல்வாதி. தாம் படிக்கலைங்கிறதுக்காக ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் சோறு போட்டு படிக்க வச்சாரே கர்மவீரர் காமராசர், அவர் தாண்டா அரசியல்வாதி. தூய்மையான ஆட்சியை கொடுத்தாரே பேரறிஞர் அண்ணா, அவர் தாண்டா அரசியல்வாதி. நீ எல்லாம் அரசியல்வாதி இல்ல, அரசியல் வியாதி. உலக தெரியாம போய் சேர்ந்தவங்களை பத்தியே சொல்றீங்க. மாசம் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கி 1000 கோடி சம்பாதிச்சவங்களை தெரியுமா உனக்கு? திருப்பி கண்ணில்லாதவங்களை தண்ணியில
நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு நான் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் கொலை செய்யலைன்னு போய் சொல்ல போறது இல்ல, செஞ்சது நியாயம்னு வாதாட போறதும் இல்லை. நான் தான் கொலை செஞ்சேன். இந்த நாட்டில் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு தகுதி வேணும். வாத்தியார் வேலைக்கு போனோம்னா ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், வக்கீல் வேலைக்கு போனோம்னா சட்டம் படிச்சிருக்கணும், டாக்டர் ஆகணும்னா மருத்துவம் படிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு கார் டிரைவர் ஆகணும்னா லைசன்ஸ் எடுத்திருக்கணும். ஆனா இப்ப அரசியலுக்கு வர்றவங்களுக்கு எந்த லைசன்ஸும் தேவையில்லை, எந்த தகுதியும் தேவையில்லைன்னு ஆயிப்போச்சு. தகுதி இல்லாதவங்க ஆட்சிக்கு வந்ததால தான் இந்த நிலைமை. முதல்ல இந்த தகுதி எல்லாம் இருந்தவங்க தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க சொத்தை எல்லாம் நாட்டுக்கும் கட்சிக்கும் எழுதி வச்சுட்டு பெருவாளா தான் அரசியலுக்கு வந்தாங்க. உண்மையாவே மக்களுக்காக பாடுபட்டாங்க. ஆனா இப்ப அரசியலுக்கு வர்றவங்க எல்லாம் சொத்து சேர்க்கறதுக்காகவே வர்றாங்க. பிச்சைக்காரனா வர்றவங்க எல்லாம் கூடீசரா மாத்திர வியாபாரமா அரசியல மாத்திட்டாங்க. செத்தவங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த விரோதமும் கிடையாது. அரசாங்கம் ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை செஞ்சதுக்காக அரசாங்கத்தாலேயே பழிவாங்கப்பட்டேன். என் வேலை இழந்து என் நடவடிக்கையால பாதிக்கப்பட்டவங்களால தனிப்பட்ட முறையில பழிவாங்கப்பட்டேன். என் தங்கச்சிங்களை இழந்தேன். அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருந்திருந்தா என் குடும்பத்தை இழந்திருப்பேன். அதுக்காகத்தான் நான் அவங்களை கொலை பண்ணேன். உங்களை பழிவாங்கிறதுக்காக அரசியல்வாதிகளை கொலை பண்ணீங்க, அதிகாரிகளை ஏன் கொலை பண்ணீங்க? கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லவங்களா இருந்தா தான் ஒரு வீடு உருப்படும். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கணவன் மனைவி மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா இருந்தா தான் நாடு உருப்படும். ஆனா இப்ப என்ன நடக்குது? அரசியல்வாதிங்க நல்லவங்களா இருந்தா அதிகாரிங்க கெடுத்துறாங்க, அதிகாரிங்க நல்லவங்களா இருந்தா அரசியல்வாதிங்க கெடுத்துறாங்க. கூடி கூடியா ஊழல் பண்ண அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா அதை விட அதிகமா ஊழல் பண்ண அதிகாரிகளுக்கு யார் தண்டனை கொடுக்கறது? அதனால தான் நான் கொலை பண்ணேன். சட்டம் என்ன சொன்னாலும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். மிஸ்டர் சந்திரசேகர், எனக்கு உண்மைகளும் புரியுது, உங்க உணர்வுகளும் புரியுது. நீதியை காப்பாத்துறதுக்காக அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடி இருக்கீங்க. இப்போ சட்டத்தை காப்பாத்துறதுக்காக கொடுக்கிற தண்டனையும் ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த போராட்டத்துல நீங்க பல இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க, குடும்பத்தினரை பலி கொடுத்திருக்கீங்க. இருந்தாலும் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில நான் இருக்கிறதுனால உங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 6 வருஷம் கடுங்காவல் அளிக்கிறேன். மேலும் கடந்த ஆட்சியில் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் ஊழல் செய்து சேர்த்த அத்தனை சொத்துக்களையும் பறிமுதல் செய்து பொதுமக்கள் பார்வைக்கு ஒரு கண்காட்சியாக வைக்க உத்தரவிடுகிறேன். எதிர்காலத்தில் இந்த சந்திரசேகரை போன்ற பல நேர்மையான அதிகாரிகள் உருவாகவும் இவர் இழந்த இழப்புகளுக்கு பிராயசித்தமாகவும் அந்த கண்காட்சி இந்த அதிகாரியின் பெயராலேயே அமைய வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து தீர்ப்பளிக்கிறேன்.